கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவின் அதிவிசுத்த நாமம் மகத்தப்படுமாறாகட்டும். எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் முதலாம் நாளுக்கு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துளை தெரிவிக்கிறோம். எங்களுடைய க்ஷணம் சீகரிச்ச அனுகிரகீதமாய வேதாபடன யோகங்களுடைய ஆதி திவசத்திலேக்க கடந்து வந்திருக்கிற எல்லாவர்க்கும் கர்த்தாவாய இயேசுவின் நாமத்தில் ஸ்நேகவந்தனம் அறிவிக்கிறோம். எவ்வளவேனும் தகுதியில்லான அடியணையும் கூட உங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்ததான இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தெல்லும் யோகியதையில்லாத்த எனிக்கும் நீங்களோடு கூட தெய்வத்தை ஆராதிக்குவான், வசனங்களை தியானிக்குவான் தெய்வம் நல்கிய ஈ நல்ல சந்தர்ப்பத்தினாய் தெய்வத்தை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் உலகத்தின் முடிவும் நித்தியமும் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியாண்டிய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்நாளில் லோக அவசானமும் நித்தியதையும் என்னும் தலைக்கட்டில் பரிசுத்தாத்மாவின் சகாயத்தோடு கூட திருவசனங்களை தியானிப்பான் போகணும். ஆரம்ப மூன்று நாட்களில் நாம் முதலாவது உலகத்தின் முடிவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதித்தே மூணு திவசங்களில் நாம் லோக அவசானத்தை குறித்து சிந்திக்கவன் போகுது. ஆண்டவர் சித்தமானால் கடைசி ரெண்டு நாட்களில் நித்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தெய்வேஷ்டமாயால் அவசானத்தை ரெண்டு திவசங்களில் நித்தியதையை குறித்து நமக்கு சிந்திக்காம். உலகத்தின் முடிவும் நித்தியமும் லோக அவசானமும் நித்தியதையும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:3 ரெண்டு பேதுரு 3:6-7 வாசிப்போம். மத்தாயி சுவிசேஷம் 24:3, ரெண்டு பத்ரோஸ் 3:6-7 என்னி வாக்கியங்கள் வாசிக்கலாம். ஆகாசம் வெள்ளத்தിൽ നിന്നും വെള്ളത്താലും ഉളവായ ഭൂമിയും പണ്ട് ദൈവത്തിന്റെ വചനത്താൽ ഉണ്ടായി എന്നും അതിനാൽ അന്നുള്ള ലോകം ജനപ്രളയത്തിൽ മുങ്ങി നശിച്ചു എന്നും ഇപ്പോഴത്തെ ആകാശവും ഭൂമിയും അതേ വചനത്താൽ തീർക്കായി സൂക്ഷിച്ചും ന്യായവിധിയും ഭക്തികെട്ട മനുഷ്യരുടെ നാശവും സംഭവിപ്പാനുള്ള ദിവസത്തേക്ക് കാത്തുമിരിക്കുന്നു എന്നും അവർ മനസ്സോടെ മറന്നു കളയുന്നു. പിൻപ് അവർ ഒലിവുമലയിൽ ഉക്കാന്തിരിക്കയിൽ ശിഷ്യർകൾ അവരിടത്തിൽ തനിത്ത് വന്ന് இவைகள் எப்போது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து ஒரு பாசையில் மலையாளத்தில் மாத்திரம், மலையாளத்தில் மாத்திரம் மதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். இங்கே ஆண்டவராகிய இயேசு ஒலிவு மலையில் இருந்ததான வேளையில் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று சீசர்கள் கேட்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவாய் இயேசு ஒலிவு மலையில் ஆயிருக்கும்போ லோக அவசானத்தின் அடையாளம் என்னும் சிஷ்யன்மார் சோதிச்சதாய் வாசிக்கிறோம். ரெண்டு கேள்வி கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவர் ரெண்டு சோதியம் சோதிக்கணுண்டு, அங்கேயுடைய வரவினும் லோக அவசானத்தினும் உள்ள அடையாளம் எந்த? அந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவராக இயேசு அவருடைய ரகசிய வருகைக்கான அடையாளத்தையும் இந்த உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அத்தியாயம் முழுவதுமாய் கர்த்தாவாய் இயேசு தன்னுடைய வரவின் லட்சணங்களை குறிச்சும் லோக அவசானத்தின் லட்சணங்களை குறிச்சும் பரஞ்சிருக்கிறது. இங்கே ரெண்டு பேதுரு 3:6 வாய்ச்சால் அப்போது இருந்த உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்று மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அன்னுள்ள லோகம் ஜலப்பிரளயத்தில் முங்கி நசிச்சு என்று அவர் மனசோட மறந்து களையுது. பிரியமானவர்களே, சத்திய வேதத்தில் நாம் மூன்று விதமான உலகத்தை குறித்து பார்க்கிறோம். பிரியமுள்ளவரே, சத்யா வேத புஸ்தகத்தில் நாம் மூணு வித லோகங்களை குறித்து காணுனோம். வேதத்தில் உலகம் என்று அல்ல, உலகங்கள் என்று பன்மையிலே எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் லோகம் என்னும் ஏகவசனத்தில் அல்ல, லோகங்கள் என்ன பகுவசனத்தில் பரஞ்சிருக்கிறது. எபிரேயர் 1:2 வாசிப்போம். எபிராய லேகனம் 1:2. പിതാക്കന്മാരോട് അരുളി ചെയ്തിട്ട് ഈ അന്ത്യകാലത്ത് പുത്രൻ മുഖാൻ നമ്മോട് അരുളി ചെയ്തിരിക്കുന്നു. അവനെ താൻ സകലത്തിനും അവകാശിയാക്കി വെച്ചു, അവൻ മുഖാന്തരം ലോകത്തെയും ഉണ്ടാക്കി. ഇനി എബ്രായർ 11:3. എബ്രായ ലേഖനം 11:3.
ഈ കാണുന്ന ലോകത്തിന് ദൃശ്യമായതല്ല കാരണം എന്ന് വരുമാറ് ലോകം ദൈവത്തിന്റെ വചനത്താൽ നിർമ്മിക്കപ്പെട്ടു എന്ന് നാം വിശ്വാസത്താൽ അറിയുന്നു. പ്രിയമാണവരുടെ, മലയാളത്തിലെ സിംഗിളിലാണ് എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത്. മലയാളത്തിൽ ഏകവചനത്തിലാണ് ഇതെല്ലാം പറഞ്ഞിരിക്കുന്നത്. മൂലഭാഷയിലും തമിഴിലും മറ്റ എല്ലാ മൊഴികളും ആംഗ്ലത്തിലും കൂടെ വേൾസ് എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്. മൂലഭാഷയിൽ, ഇംഗ്ലീഷിൽ, തമിഴിൽ, മറ്റെല്ലാ ഭാഷകളിലും ലോകങ്ങൾ എന്ന ബഹുവചനത്തിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. മൂന്ന് വിധമാണ് ലോകത്തെ കുറിച്ച്, ഉലകത്തെ കുറിച്ച് നാം പാർക്കുറോ. മൂന്ന് വിധ ലോകത്തെ കുറിച്ച് നാം കാണുന്നു. മുതലാവതാക രണ്ട് പേതുരു രണ്ടാം അധികാരം ഐന്താം വസനത്തിൽ പൂർവ ഉലകം എന്നതാണ് ഒരു ഉലകത്തെ കുറിച്ച് നാം പാർക്കുറോ. രണ്ട് പത്രോസ് രണ്ടാം അധ്യായം അഞ്ചാം വാക്യത്തിൽ ആദ്യമായി പുരാതന ലോകം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. പുരാതന ലോകത്തെയും ആദരിക്കാതെ പൂർവ ഉലകം, പുരാതന ലോകം. ഇന്ന ഇടത്തിലെ ഉലകം എന്നതാണ് അന്ത വാർത്തയ്ക്ക് മൂലഭാഷയാകിയ ഗ്രേക്ക ഭാഷയിൽ കോസ്മോസ് എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്. ഇവിടെ ലോകം എന്ന് പറഞ്ഞിരിക്കുമ്പോൾ അതിന്റെ മൂലഭാഷയായ ഹീബ്രോ ഭാഷയിൽ, ഗ്രീക്ക് ഭാഷയിൽ കോസ്മോസ് എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. രണ്ടാമത് ഒരു ഉലകത്തെ കുറിച്ച് ഗലാത്തിയർ ഒന്നാം അധികാരം നാലാം വചനത്തിലെ നാം പഠിക്കുന്നു. ഗലാത്തിയർ ഒന്നിന്റെ നാലിൽ രണ്ടാമതൊരു ലോകത്തെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നു. പിതാവായ ദൈവത്തിങ്കിൽ നിന്നും നമ്മുടെ ദൈവവും പിതാവുമായവന്റെ ഇഷ്ടപ്രകാരം ഇപ്പോഴത്തെ ദുഷ്ടലോകത്തിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്കേണ്ടതിന്. രണ്ടാമത് നാം ഇങ്ങനെ പഠിക്കുന്ന ഉലകം ഇപ്പോഴിരിക്കുന്ന പൊല്ലാത ഉലകം. രണ്ടാമതായി നാം വായിക്കുമ്പോൾ ഇപ്പോഴത്തെ ദുഷ്ടലോകം എന്ന് കാണുന്നു. ഇന്ന ഇടത്തിലെ ഉലകം എന്ന വാർത്തയാണത് മൂലഭാഷയിൽ അയോൺ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. ഇവിടെ ലോകം എന്നുള്ളതിനെ മൂലഭാഷയിൽ അയോൺ എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. മൂന്നാമതാക ഇനി ഒരു ഉലകം എന്ന് എബ്രയർ രണ്ടാം അധികാരം ഐന്താം വചനത്തിലെ നാം പഠിക്കുന്നു. എബ്രായ ലേഖനം രണ്ടിന്റെ അഞ്ചിൽ ഭാവി ലോകം എന്ന് മൂന്നാമതൊരു ലോകത്തെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നു. നാം പ്രസ്താവിക്കുന്ന ഭാവി കാലത്തെ അവൻ ദൂതന്മാർക്കല്ലോ കീഴ്പ്പെടുത്തിയത്. ഇന്ന ഇടത്തിലെ പയൻപെടുത്തപ്പെട്ട ഉള്ളകം എന്ന വാർത്തയ്ക്ക് മൂലഭാഷയിൽ വൈക്കോ മെനേ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നത്. ഇവിടെ ലോകം എന്നുള്ളതിന് മൂലഭാഷയിൽ വൈക്കോ മെനേ എന്നുള്ളൊരു പദപ്രയോഗമുണ്ട്. അതായത് തമിഴിലും ആംഗ്ലത്തിലും മലയാളത്തിലും ഉള്ളകം എന്ന് പയൻപെടുത്തപ്പെട്ട അന്ത വാർത്തയാണത് മൂലഭാഷയിൽ മൂന്ന് വ്യത്യാസമാണ് അർത്ഥം കൊണ്ട പദങ്ങളിലെ പയൻപെടുത്തിയിരിക്കുന്നത്. തമിഴ്, ഇംഗ്ലീഷ്, മലയാളം ബൈബിളിൽ ലോകം എന്ന് അർത്ഥം വരുന്നതാണ് പദമാണെങ്കിലും അതിന്റെ മൂലഭാഷയിൽ മൂന്ന് വ്യത്യസ്ത അർത്ഥങ്ങൾ വരുന്ന വ്യത്യസ്ത പദങ്ങൾ പ്രയോഗിച്ചിരിക്കുന്നു. ഇപ്പടി ഇന്ന് മൂന്ന് ഉലകത്തെ കുറിച്ചും ഇന്ന് ഉലകത്തുക്ക് ഒരു മുടിവ്, ഒവ്വൊരു ഉലകത്തുക്കും ഒരു മുടിവിരുക്കുന്നത് അതേ നാം ഇന്ന് നാളുകളിലെ ധ്യാനിക്ക പോകുന്നു. ഇങ്ങനെ മൂന്ന് ലോകങ്ങൾ, അതിന്റെ മൂന്നിനും അവസാനം, ഇവയെ കുറിച്ച് നാം ആദ്യം ചിന്തിക്കുവാൻ പോകുന്നു. മുതലാവതാക പൂർവ ഉലകം എപ്പടി ദേവനാൽ ന്യായം തീർക്കപ്പെട്ട് അളിന്നു പോണത്. ഒന്നാമതായി പുരാതന ലോകം എങ്ങനെ ദൈവത്താൽ ന്യായം വിധിക്കപ്പെട്ട് നശിപ്പിക്കപ്പെട്ടു. അതെ, പേതുരു രണ്ട് പേതുരു മൂന്നാം അധികാരം ആറാം വസനത്തിലെ ചൊല്ലുമ്പോൾ അപ്പോതിരുന്ന ഉലകം ജലത്തിനാൽ അളിന്നു പോണത് എന്ന് അവർ കുറിപ്പിടുകാർ. രണ്ട് പത്രോസ് മൂന്നാം അധ്യായം ആറാം വാക്യത്തിൽ അന്നുള്ള ലോകം ജലപ്രളയത്തിൽ മുങ്ങി നശിച്ചു എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. ഇന്ന പൂർവ ഉലകത്തെ ദേവൻ, നീതിയുള്ള ദേവൻ ഏൻ ന്യായം തീർത്താർ. ഈ പുരാതന ലോകത്തെ നീതിയുള്ള ദൈവം എന്തുകൊണ്ട് ന്യായം വിധിച്ചു. അതെ, ഇന്ന കൂട്ടത്തിനുടിയ പിൽപ്പകുതിയിലെ നാം ധ്യാനിക്കാൻ പോകുന്നു. ഈ യോഗത്തിന്റെ രണ്ടാം ഘട്ടത്തിൽ നമുക്കത് ചിന്തിക്കാം. മുതലാവതാക പൂർവ ഉലകം ജലത്തിനാൽ അളിന്നത് ഉണ്മൈതാണോ. രണ്ടാമത് ഒന്നാമതായി പുരാതന ലോകം ജലപ്രളയത്താൽ നശിച്ചത് സത്യം തന്നെയോ. ഇപ്പോൾ നാം വാസം പണിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഇന്ന പൊല്ലാത ഉലകത്തെ ദേവൻ അഗ്നിയാൽ അളിക്കാൻ പോകുന്നു. ഏഴാം വസനത്തിലെ വാസിത്തോ. ഇപ്പോൾ നാം പാർക്കുന്ന ദുഷ്ടലോകത്തെ ദൈവം തീയാൽ ചുട്ടിരിക്കുവാൻ പോകുന്നുവെന്ന് ഏഴാം വാക്യത്തിൽ വായിക്കുന്നു. ഇപ്പോൾ നാം വാസം പണ്ണുകിറ ഇന്ന പൊല്ലാത ഉലകത്തെ ദേവൻ അഗ്നിയാൽ അളിക്കാൻ പോകുന്നു എന്നതേ നാം വിളങ്ങിക്കൊള്ള വേണ്ടുമാണ്, വിശ്വസിക്ക വേണ്ടുമാണാൽ. മുതലാവത് പൂർവ ഉലകം ദേവനുടിയ വാർത്തയൻപടി അളിക്കപ്പെട്ടത് എന്നതായി നാം മുതലാവത് അറിഞ്ഞിരിക്ക വേണ്ട. ഇപ്പോൾ നാം പാർക്കുന്ന ദുഷ്ടലോകം തീയാൽ ചുട്ടരിക്കപ്പെടും എന്നുള്ള തിരുവചനം നാം വിശ്വസിക്കണമെങ്കിൽ ഒന്നാമത് അന്നത്തെ പുരാതന ലോകം ദൈവത്തിന്റെ വചനപ്രകാരം അത് ന്യായം വിധിപ്പിക്കപ്പെട്ട് നശിപ്പിക്കപ്പെട്ടു എന്നുള്ളത് സത്യം തന്നെയാണോ എന്ന് നാം മനസ്സിലാക്കിയിരിക്കണം. ക്രിസ്തവരുടെ മധ്യയിലെ രണ്ട് കൂട്ടത്താരെ നാം പാർക്കലാം. ക്രൈസ്തവരുടെ മധ്യയെ രണ്ട് കൂട്ടരെ കാണാം. ഒന്ന് ആണ്ടോടിയ വാർത്തകളെ അപ്പടിയേ കണ്ണി മൂടിക്കൊണ്ട് വിശ്വസിക്കക്കൂടിയ ഒരു കൂട്ട ദേവജനങ്ങൾ. ഒന്ന് കർത്താവിന്റെ വചനങ്ങളെ കണ്ണടച്ച് ഉള്ളതുപോലെ വിശ്വസിക്കുന്നവർ.
ஆனால் மற்றொரு கூட்டத்தாரோ அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் எல்லா காரியங்களுக்கும் அடையாளங்களை கண்டு சில காரியங்களை கண்களால் கண்டு அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். என்னால் மற்றொரு கூட்டர் அவர் கிறிஸ்தியானிகள் ஆனெங்கிலும் எல்லாம் கண்ட அடையாள சகிதம் அறிஞ்செங்கில் மாத்திரமே விசுவாசிக்கும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதுகொண்டான விசுத்த பவுலோஸ் பரையின்றது, நாம் காட்சியால் அல்ல விசுவாசத்தால் அத்தே நடக்கிறது. ஆனால் அநேகர் தரிசித்து நடக்கக்கூடிய கூட்டத்தாரா இருக்கிறார்கள். என்னால் அநேகர் கண்டிட்டு அதுவா காட்சியால் நடக்கிறவராக. உதாரணமாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தோமா கேள்விப்பட்ட போது, அவர் அந்த காரியத்தை இயேசுவின் தலும்புகளில் என் விரலை போட்டு பார்த்தால் தான் நான் விசுவாசிப்பேன் என்று சொன்னதாக பார்க்கிறோம். ஒன்றாவதாய் உயிர்த்தெழுந்தேற்றவனாய் இயேசுவினை குறித்து தோமஸ் தான் கேட்டப்போ அவன் ஆணிப்பழுதுகளில் விரலிட்டிட்டல்லாது ஞான விசுவசிக்கல் என்பன் தீர்த்து பண்ணு. தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஆண்டவராக இயேசு பல சந்தர்ப்பத்தில் சீசரிடத்திலே சொல்லி இருந்தாலும், உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அதை கண்டதை குறித்து சீசர்கள் தோமாவிடத்திலே சொல்லி இருந்தாலும் அவர் ரெண்டையும் விசுவாசிக்கவில்லை, தொட்டு பார்த்த பிற்பாடு தான் விசுவாசித்தார். தன்னுடைய புனருத்தானத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பல சந்தர்ப்பங்களில் பண்ணிட்டு போலும், இயேசுவின் உயிர்ப்பினை குறித்து சிஷ்யன்மார் தன்னோடு பண்ணிட்டு போலும் அவன் அதை விசுவசிக்காதே, அவனை தொட்டு அறிஞ்சிட்டே அதை விசுவசிச்சுள்ளோ. அதுபோல பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது உண்மைதானா? அதுபோல புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சு என்னது சத்தியம் தன்னையோ? இங்கே ஒரு கூட்ட தேவ ஜனங்கள் இந்த பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்கிற சத்தியத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். இவடே ஒரு கூட்டம் தெய்வ மக்கள் புராதன லோகம் தெய்வ வஜனத்தால் ஜலப்பிரளயத்தால் நசிச்சு என்னது அவ்வண்ணம் தன்னை விசுவசிக்குவான் கழிவுள்ளவராயிருந்து. இனி நாம் வாசம் பண்ணுகிற பொல்லாத உலகமானது அக்னினால் வெகு சீக்கிரத்தில் அழிக்கப்பட போகிறது என்கிற தேவனுடைய வார்த்தையும் தீர்க்கதரிசன வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். இப்போ நாம் பார்க்கிறதாய துஷ்டலோகம் தெய்வ வஜனத்தால் தீக்கிரையாய் சுட்டரிக்கப்படும் என்னதாய திருவஜனத்தையும் அவர் உள்ளது போல விசுவசிக்குவான் பிராப்தராகுன்னு. ஆனால் ஒரு கூட்ட தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இன்றைக்கு நம்முடைய மத்தியிலும் கூட அவர்கள் அடையாளத்தை தேடக்கூடியவர்களா இருக்கிறார்கள். என்னால் மற்றொரு கூட்டம் தெய்வ மக்களை நோக்கியால் நம்முடைய இடையிலும் அங்கேயுள்ளவருண்டு, அவர் அடையாளம் லட்சணங்கள் அன்வேஷிக்கணும். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களிலும் கூட அநேகர் அவரிடத்திலே அடையாளத்தை கேட்கக்கூடியவர்களாயிருந்தாலும் அநேகர் வந்து அவன் பக்கல் அடையாளம் திரஞ்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்குமே உண்டாகும், கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகும். ஆகவே பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகையால் புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சுவென தெய்வபஜனம் பரையுது. முதலாவதாக இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது? ஒன்றாவதாய் ஈ லோகம் எங்கே சிருஷ்டிக்கப்பட்டு? தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகங்களை அவர் உண்டாக்கினார். இரண்டாவதாக இந்த உலகங்கள் நிலைநிற்பதும் தேவனுடைய வார்த்தையினால் இருக்கிறது. இரண்டாவதாய் ஈ லோகங்கள் எல்லாம் நிலைநிற்கிறதும் தன்னுடைய திருவஜனத்தால் மாத்திரம். இனி இந்த உலகங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போக போவதும் தேவனுடைய வார்த்தையினால். இனி லோகங்கள் எல்லாம் நியாயம் விதிக்கப்பட்டு நசிப்பிக்கப்படுவதும் தெய்வத்தின் வசனத்தால் ஆகும். எபிரேயர் 1:3 பார்க்கும்போது இந்த உலகங்கள் நிலைநிற்பது தேவனுடைய வார்த்தையினால் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் லேகனம் 1:3 வாசித்தால் ஈ லோகங்கள் எல்லாம் அவன் வசனத்தால் நிலைநிற்கும்னு காணாம். இனி இந்த உலகங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போவது அதே தேவனுடைய வார்த்தை என்று 2 பேதுரு 3:7 வாசிக்க கேட்டால், இதே லோகங்கள் நியாயம் விதிக்கப்பட்டு நசிப்பிக்கப்படுவதும் அதே தெய்வத்தின் வசனத்தால். ஆனால் இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டால், என்னால் இன்னுள்ள சாஸ்திர லோகத்தை நோக்கியால், சிருஷ்டிப்பை குறித்து தேவனுடைய வார்த்தையினால் உலகம் உண்டாக்கப்பட்டது என்பதையும், தேவனுடைய வார்த்தையினால் இந்த உலகம் நிலைநிற்கிறது என்பதையும் இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. தெய்வத்தின் வசனத்தால் ஈ லோகம் சிருஷ்டிக்கப்பட்டுவென்னும் இன்னுவரை இது நிலநிற்கிறது தெய்வத்தின் வசனத்தால் மாத்திரம் என்னும் உள்ளது ஆ சிருஷ்டியுடைய பிரவர்த்தியை சாஸ்திர லோகம் இதுவரையும் அங்கீகரிச்சிட்டுள்ள. ஆனால் மூன்றாவது விஷயத்தை இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்கிறது. என்னால் மூணாமத்தே காரியம் அங்கீகரிக்கத்தக்கதாய மானசிக அவஸ்தையில் சாஸ்திர லோகம் இன்னும் எத்திக்கழிஞ்சு. தேவனுடைய வார்த்தையினால் இனி வரக்கூடிய இந்த பொல்லாத உலகம், இந்த பொல்லாத உலகம் இனி நியாயம் தீர்க்கப்பட போகிறது. தெய்வ வசனத்தால் இ துஷ்ட லோகம் நசிப்பிக்கப்படுவான் போகுது. அப்ப எந்தெந்த முறைமையில இந்த உலகம், இந்த பொல்லாத உலகம் நியாயம் தீர்க்கப்பட போகிறது என்று தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறதோ
அதை விஞ்ஞான உலகம் இப்போது ஏற்றுக்கொண்டு வருகிறது. ஏதெல்லாம் நிலைகளில் ஈ துஷ்டலோகம் நியாயம் விதிக்கப்படும் என்று தெய்வ வசனம் எழுதியிருக்கிறதோ அதெல்லாம் இன்று சாஸ்திரலோகம் அங்கீகரிச்சிருக்கிறது. இந்த பொல்லாத உலகம் எப்படி எந்தெந்த முறைமையிலே நியாயம் தீர்க்கப்பட போகிறது என்பதை இனி வரக்கூடிய நாள்களில் நாம் பார்ப்போம். ஈ துஷ்டலோகம் ஏதெல்லாம் நிலைகளில் நியாயம் விதிக்கப்படும் என்றுள்ளது இனி வரும் நாளுகளில் சிந்திக்கலாம். இன்றைய தினத்திலே பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்று புராதன லோகம் தெய்வத்தின் வசனத்தால் நசிப்பிக்கப்பட்டு வந்த தெய்வ வசனம் பரையுது. அது உண்மைதானா? இது வாஸ்தவமோ? ஒரு கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கவில்லை. ஒரு கூட்டம் கவேஷகன்மார் இந்த சத்தியம் விசுவாசிச்சிருந்தில்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வருகிறது. நான் ஆரம்பத்தில் பண்ணுவல்லோ தெய்வ ஜனங்களிடையிலும் இப்பிரகாரமுள்ள அபிப்பிராய பின்னதகள் உண்டாயிருந்து. உயிர் தெழுந்த இயேசுவை தரிசித்த மற்றவர்கள் உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்தோம் என்று தோமாவிடத்தில் சொன்ன போது, உயிர் தெழுந்தேற்றதாய் இயேசுவினை கண்டதாய மற்ற சிஷ்யன்மார் ஞங்கள் இயேசுவினை கண்டு தோமசினோடு பரஞ்சபோல் அவர் அதை விசுவாசிக்கவில்லை. அவன் அது விசுவாசிச்சில்ல. ஒரு அப்போஸ்தலனாயிருந்தும் அவர் அதை விசுவாசிக்கவில்லை. தான் ஒரு அப்போஸ்தலனாயிருந்திட்டு போலும் அது விசுவாசிச்சில்ல. இயேசுவை நான் தொட்டு பார்த்த பிற்பாடுதான் விசுவாசித்தேன் என்று சொன்னார். இயேசுவினை ஸ்பர்சிச்சு நோக்கிட்டே விசுவாசிக்கும் என்று பரஞ்சு. அதுபோல தேவ ஜனங்கள் மத்தியிலும் அப்படிப்பட்டதான மனநிலையில் அநேகர் இருக்கிறார்கள். தெய்வ ஜனத்தின் இடையிலும் இங்கேயுள்ள மானசிக அவஸ்தையில் அநேகர் உண்டு. அப்ப தேவ ஜனங்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கக்கூடுமானால், தெய்வ ஜனத்தின் இடையில் இங்கேயுள்ளவர் உண்டாயிருக்குமெங்கில், உலகத்துள்ள மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் சந்தேகிப்பதில் எந்த தவறும் இல்லை. லோகத்தில் உள்ளதாய் ஆளுகள் தெய்வ வசனத்தை சம்சயிக்கின்றதில் ஒரு தெற்றும் இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்து போனது உண்மைதான் என்பதற்கு தேவன் இரண்டு முக்கியமான ஆதாரங்களை வேதத்திலும் உலகத்திலும் விட்டு வைத்திருக்கிறார். புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சது சத்தியம் என தெளிவிக்குவார் ரெண்டு சுப்பிரதான தெளிவுகள் தெய்வம் வேத புஸ்தகத்திலும் லோகத்திலும் சேஷிப்பிச்சிருக்கிறது. முதலாவது ஆதாரம், பூர்வ உலகம் அழிந்து போனது உண்மைதான் என்பதற்கு உண்மையான முதலாவது ஆதாரம் என்னவென்று சொன்னால், அது அந்த நாட்களில் உண்டாக்கப்பட்ட நோவாவின் பேழையாயிருக்கிறது. புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிப்பிக்கப்பட்டு என்னுள்ளது சத்தியம் என்று தெளிக்கிற ஒன்னாமத்தை தெளிவு அந்த நிர்மிக்கப்பட்டதாய நோஹையுடைய பெட்டகம் தன்னையான. நாம் ஆதியாகமத்திலே படிக்கிறோம், நோவாவின் பேழையானது அராரத் மலையிலே தங்கினது. நாம் உற்பத்தி புஸ்தகத்தில் வாய்க்கின்றோ நோஹையுடைய பெட்டகம் அரராத் பர்வதத்தில் வந்துறச்சு. அந்த அராரத் மலையிலே நோவாவின் பேழை தங்கினது. அராராத் பர்வதத்தில் நோஹையுடைய பெட்டகம் வந்துறச்சு. அப்ப பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது, புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சு. அந்த பூர்வ உலகம் அழிக்கப்பட்ட போது நோவாவின் குடும்பத்தார் எட்டு பேர் மாத்திரமே காக்கப்பட்டார்கள். புராதன லோகம் நசிப்பிக்கப்பட்ட போல் நோஹையுடைய குடும்பத்தில் பெட்ட எட்டு பேர் மாத்திரமே சூட்சிக்கப்பட்டுள்ளோ. அவ்வளவு பெரிய ஜலப்பிரளயத்திலே அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள்? அவர் ஜலப்பிரளயத்தில் எங்கனையான சம்ரட்சிக்கப்பட்டதா? அது பேழைக்குள் பிரவேசித்தபடியினால் காக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் பெட்டகத்தில் கடந்தது கொண்டு ரட்ச பிராபிச்சுவென பைபிள் பரையுன்னு. அப்ப பூர்வ உலகம் அழிந்தது என்பதற்கு தேவன் வைத்திருக்கிற முதல் ஆதாரம் நோவாவின் பேழை. ஆகையால் புராதன லோகம் நசிச்சு என்னதின் தெய்வம் வச்சிருக்கிற ஒன்னாமத்தை தெளிவு நோஹையுடைய பெட்டகமாகும். அந்த நோவாவின் பேழையானது அராரத் மலையிலே தங்கினது. நோஹையுடைய பெட்டகம் அரராத் பர்வதத்தில் வந்துறச்சு. இன்றைக்கு அந்த அராரத் மலையானது துருக்கி நாட்டிலே காணப்படுகிறது. இன்று அரராத் பர்வதம் துருக்கியில் காணப்படும். அப்ப ஒரு கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் இந்த அராரத் மலையிலே நோவாவின் பேழை தங்கினது உண்மைதானா, பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது சத்தியம்தானா என்று பல்வேறு நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அராரத் மலையிலே ஆராய்ச்சி பண்ணினார். ஆகையால் புராதன லோகம் நசிச்சு என்னதும் நோஹையுடைய பெட்டகம் அரராத் பர்வதத்தில் உறச்சு என்னதும் சத்தியமானோ என் அறியேண்டதினே விவித ராஷ்டிரங்களில் நின்றுள்ள ஒரு கூட்டம் கவேஷகன்மார் ஈ அரராத் பர்வதத்தில் வந்த கவேஷணங்கள் நடத்தி. ஒரு குறிக்கப்பட்ட நாட்டைச் சேர்ந்த ஒரு கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் அல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு குரூப் ஆராய்ச்சியாளர்கள் அராரத் மலையிலே ஆராய்ச்சி பண்ணினார்கள். ஒரு பிரத்யேக ராஷ்டிரத்தில் உள்ளதாய ஒரு கூட்டம் கவேஷகன்மார் மாத்திரமல்ல, விவித தேசக்காராய விவித கூட்டம் கவேஷகன்மார் விவித நிலையில் அரராத் பர்வதத்தில் கவேஷண நிரீக்ஷணம் நடத்தி. என்னுடைய வலதுகை பக்கத்திலே நீங்கள் முதலாவது ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். என்ற வலது பாகத்தை நீங்கள் ஆதியம் ஒரு சித்திரம் காண. 1949 முதல் 2007 வரை பல்வேறு நாட்டைச் சேர்ந்த ஒவ்வொரு வருஷத்திலும் ஒவ்வொரு குழு,
அந்த அராரத் மலையிலே ஆராய்ச்சி பண்ணினது. 1949 முதல் 2007 ஆண்டு வரை விவித கவேஷக சங்கங்கள் விவித தேசங்களில் பெற்றவர் ஈ அரராத் பர்வதத்தில் சென்று கவேஷணங்கள் நடத்தி. அதாவது ஒரு கூட்டத்தார் ஒரு ஒரு நாட்டின் ஆராய்ச்சியாளர்கள் போய் ஆராய்ச்சி பண்ண போது நோவாவின் பேழையின் ஏதாயிலும் சில ஆதாரங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு கூட்டர் சென்ன கவேஷண ஈ பரியவேஷணம் நடத்தும்போல் தெய்வம் நோஹைட பெட்டகத்தின் ஏதெங்கிலும் ஒரு அவசிஷ்டம் அவர்க்கு காணிச்சு கொடுக்குமா? எப்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டதை மற்றவர்கள் சொன்ன போது தோமா விசுவாசிக்கவில்லையோ, உயிர்த்தெழுந்தேற்றே கண்டதாயி மற்றவர் பறந்தது தோமஸ் விசுவசிச்சில்ல, அதுபோல நோவாவின் பேழையின் சில ஆதாரங்களை கண்டுபிடித்து ஒரு நாட்டார் வந்து அல்லது ஒரு குரூப் ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன போது மற்ற நாட்டில் உள்ளவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. நோஹைட பெட்டகத்தின் அவசிஷ்டங்கள் ஆ தெளிவுகள் லபிச்சது ஒரு கூட்டர் பறஞ்சப்போ மற்ற தேசக்கார் அதை விசுவசிச்சில்ல. நீங்கள் இங்கே பார்ப்பது முதலாவது படத்தில் பார்ப்பது செயற்கைக்கோளின் மூலமாக எடுத்த படங்களாக இருக்கிறது. நீங்கள் ஆதியமாய் காணுதாய சித்திரம் சேட்டலைட் மூலமாக எடுத்த படங்கள் கிருத்ரிம உபகிரகத்திலூடைய எடுத்த சித்திரமாகும். ஒவ்வொரு நாட்டாரும் செயற்கைக்கோளின் மூலமாக முதலாவது படம் எடுத்தார்கள். ஓரோ ராஷ்டிரக்காரும் கிருத்ரிம உபகிரகத்திலூடைய சித்திரம் எடுத்து 1949 முதல் 2007 வரை. 1949 முதல் 2007 வரை அநாதி தேவன் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒரு ஆதாரத்தை கொடுத்து அனுப்பினார். அநாதி தெய்வம் ஓரோ கவேஷக சங்கத்தினும் ஓரோ தெளிவுகள் நல்கி அயச்சு. நோவாவின் பேழையின் ஏதாயிலும் சில பாகங்கள் ஒவ்வொரு கூட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கும் கிடைத்தது. நோஹைட பெட்டகத்தின் ஏதெங்கிலும் அவசிஷ்டம் ஓரோ பரியவேஷக சங்கத்தினும் தெய்வத்தால் நல்கப்பட்டு. 1960 ஆண்டு துருக்கி அரசாங்கம் இந்த நோவாவின் பேழை உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக லைஃப் மேகசினில் கொடுத்ததான பேட்டியை நாம் இங்கே பார்க்கிறோம். 1960 ஆண்டில் துருக்கி கவர்மெண்ட் ஔத்தியோகிகமாய நிலையில் തന്നെ ஈ நோஹைட பெட்டகம் சத்தியமானு லைஃப் மேகசினில் நல்கிய ஒரு இன்டர்வியூ நமக்கு அதின் சித்திரம் இവിടെ காணலாம். லைஃப் மேகசின் ஆர்டிகளை அங்கே பார்க்கிறோம். ஆ லைஃப் மேகசினிலே ஆர்டிகிள் நமக்கு அവിടെ காணலாம். ஆனாலும் அநேகர் இன்றைக்கு வரைக்கும் அந்த நோவாவின் பேழை சத்தியம் என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கிலும் இன்னவரை அநேகர் நோஹைட பெட்டகம் சத்தியம் என்னது அங்கீகரிச்சிட்டில்ல. 1949 முதல் 2007 வரை இந்த ஆராய்ச்சி நடந்தது. 1949 முதல் 2007 வரை பரியவேஷணங்கள் நடந்து. இப்படி பல ஆராய்ச்சி குழுக்கள் உலகத்துக்கு அறிவித்த செய்தியை அநேகர் விசுவாசிக்கவில்லை. இங்கே பல கவேஷக சங்கங்கள் அறிவித்ததாய வர்த்தமானம் லோகம் விசுவசிச்சில்ல. ஆகவே வேறொரு நாட்டார் இந்த 2010 வருஷத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணினார்கள். ஆகையால் வேற ஒரு ராஷ்டிரக்கார் ஈ 2010 மற்றொரு பரியவேஷணம் நடத்தி. யங் விங் சங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு கவேஷகன் அவருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தன்னுடைய சித்திரம் இவிடே காணாம். அவர் இந்த 2010 வருடத்துல ஆராய்ச்சி பண்ணின போது நோவாவின் பேழையில் மிருகங்கள் தங்க வைக்கப்பட்டதான அந்த மரத்தை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். 2010 தான் கவேஷணம் நடத்திய போல் நோஹைட பெட்டகத்தில் ஆ மிருகங்களை பார்ப்பிச்சிருந்ததாய ஆ மரத்தின் தெளிவுகள் கண்டெத்தி. அதாவது 1949 முதல் 2007 வரை நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த பேழையின் சின்ன சின்ன பாகங்கள் தான் கிடைத்தது. 1949 முதல் 2007 வரை உள்ளதாய கவேஷணங்களில் ஈ பெட்டகத்தின் சிறு சிறு அவசிஷ்டங்களே லபிச்சிருந்துள்ளு. ஆனால் இந்த 2010 வருடம் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில பெரும் பகுதியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னால் 2010 அதுவா இதே ஆண்டில் பிப்ரவரியில் நடந்ததாய கவேஷணத்தில் ஈ நோஹைட பெட்டகத்தின் பகுபூரிபட்சம் பாகங்களும் லபிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டே. இந்த வருடத்திலே அவர்கள் நோவா பேழையின் பெரும் பகுதியை, அதாவது இந்த பகுதியிலே தான் மிருகங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். பெட்டகத்தில் இன்ன இடங்கள் இன்ன பாகத்தை மிருகத்தை பார்ப்பிச்சு என்னுள்ளதின் தெளிவு அவர் இப்போ கண்டெத்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டே. இரண்டாவதாக இந்த நோவாவின் பேழை இந்த பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் முடியாக தேவன் வைத்திருக்க இரண்டாவது முக்கியமான ஆதாரம் ஈ புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சு என்னது தெளிவிக்குவான் தெய்வம் அவசேஷிப்பிச்சிருக்கிறதாய மற்றொரு தெளிவு. ஆதியாகமத்திலே நாம் 7 அதிகாரத்திலே வாசிக்கும் போது, உற்பத்தி புஸ்தகம் 7 அத்தியாயத்தில் வாசிக்கும்போது, பூமியிலே காணப்படுகிற வானத்தின் கீழ் காணப்படுகிற எல்லா உயர்ந்த மலைகளும் அந்த ஜலப்பிரளயத்தில் மூழ்கினது என்று நாம் பார்க்கிறோம். பூமியில் உள்ளதாய எல்லா உயர்ந்த பர்வதங்களொக்கையும் ஆ ஜலப்பிரளயத்தால் மூடி போய் என்று வாசிக்கணும். ஆதியாகமம் 7 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். உற்பத்தி புஸ்தகம் 7 அத்தியாயம் 19-20 என்னி வாக்கியங்கள். வெள்ளம் பூமியில் அத்தியதியம் பொங்கி ஆகாசத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த பர்வதங்களொக்கையும் மூடி போய் பர்வதங்கள் மூடுவான் தக்கவண்ணம் வெள்ளம் 15 முழம் அவைக்கு மீதே பொங்கி.
இங்கே வானத்தின் கீழ் காணப்படுகிற இந்தியாவிலே இமயமலை முதற்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் முழு உலகத்திலும் காணப்படுகிற உயர்ந்த மலைகள் எல்லாம் இந்த ஜலப்பிரளயத்தில் மூடினது. அதற்கு மேல் 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் நின்றதாம். இவிட வாய்க்கும்போ ஆகாசத்தின் கீழெங்குமுள்ள உயர்ந்த பர்வதங்களுக்கேயும் பாரதத்திலே ஹிமாலய பர்வத நிரகள் உள்பட பூமியிலே சகல உயர்ந்த பர்வதங்களும் அவ வெள்ளத்தில் முங்கி போய் அவையுடைய மீதே 15 முழம் உயரத்தில் வெள்ளம் பொங்கியத்ரே. எப்படி முழு உலகத்தில் உள்ள பல்வேறு கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் நோவாவின் பேழை சத்தியம்தான் என்பதை சத்தியம் தானா என்பதை அந்த அராரத் மலையில ஆராய்ச்சி பண்ணினார்களோ, விவிதாகுட்டம் கவேஷக சங்கங்கள் நோகையுடைய பெட்டகம் சத்தியம் தன்னையானோ என் அறிவான் அரராத் பர்வதத்தில் பரியவேஷம் நடத்தியது போல, அதுபோல இந்த முழு உலகத்துள்ள எல்லா மலைகளும் இந்த ஜலப்பிரளயத்தில் மூடினது உண்மைதானா என்று முழு உலகத்திலுள்ள சில மலைகள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. இம்முழுலோகத்திலேயும் பர்வதங்கள் ஜலப்பிரளயத்தில் முங்கிய என்னுள்ளது அறியேண்டதென சில பர்வதங்களில் கவேஷணம் நடத்தி. அப்படியானால் பூமியிலே காணப்படக்கூடிய பொருள்கள் அந்த ஜலப்பிரளயத்தில் உயர்ந்த மலைகளில் ஏதாயிலும் கிடைக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ணினார்கள். அங்கேயெங்கில் பூமியிலே பதார்த்தங்களில் சிலதெங்கிலும் ஆ பர்வதத்தின் அக்ரங்களில் லபிக்குமோ என அவர் பரியவேஷணம் நடத்தி நோக்கி. இந்தியாவிலே இமயமலையிலும் எவரஸ்ட் சிகரத்திலும் அந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. பாரதத்திலே ஹிமாலய பர்வத நிரகளிலும் எவரஸ்ட் கொடுமுடியிலும் ஈ கவேஷணம் நடத்தி. நோயல் ஓடல் என்கிறதான ஆராய்ச்சியாளரும் ஜேம்ஸ் ஹேக்ட்ரன் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளரும் இந்தியாவிலே ஆராய்ச்சி பண்ணினார்கள். நோயல் ஓடல் என்னுள்ள கவேஷகனும் ஜேம்ஸ் ஹேக்ட்ரன் என்னுள்ளதாய கவேஷகனும் பாரதத்தில் ஈ பரியவேஷணம் நடத்தி. தாமஸ் பிரவுன் என்கிற ஆராய்ச்சியாளரும் தாமஸ் பிரவுன் என்னுள்ளதாய ஒரு கவேஷகனும் வில்லியம் பக்லாண்ட் வில்லியம் பட்லாண்ட் என்னுள்ளதாய மற்றொரு கவேஷகன் லூயிஸ் அகாசியஸ் என்னுள்ள மற்றொரு. இந்த மூன்று கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் மூன்று குரூப்பாக மற்ற உயர்ந்த மலைகளில் ஆராய்ச்சி பண்ணினார்கள். மூணு கவேஷகர் மூணு சங்கமாய் திரிஞ்சு மற்ற மூணு பர்வதங்களில் கவேஷணம் நடத்தி. ஆராய்ச்சி பண்ணப்பட்ட உயர்ந்த மலைகள் பரியவேஷணம் நடத்திய உயர்ந்த பர்வதங்கள் ஆல்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய மலை, ஆல்ப்ஸ் பர்வத நிரைகள், அது சவுத் சென்ட்ரல் யூரோப்பிலே காணப்படுகிறது. அது சவுத் சென்ட்ரல் யூரோப்பில் உண்டு. ஆல்டஸ் என்று சொல்லக்கூடிய மலை, ஆல்பஸ் உள்ளதாய பர்வத நிரைகள், அது வெஸ்டர்ன் சவுத் அமெரிக்காவிலே காணப்படுகிறது. அது வெஸ்டர்ன் சவுத் அமெரிக்கையில். ஊரால் என்று சொல்லக்கூடிய மலை, ஊராத் என்னுள்ளதாய பர்வதம், அது வெஸ்டர்ன் ரஷ்யாவிலே காணப்படுகிறது. அது வெஸ்டர்ன் ரஷ்யாவில் உண்டு. ஆல்டாய் என்று சொல்லக்கூடிய மலை, ஆல்டாய் என்னுள்ளதாய மற்றொரு பர்வதம், அது சென்ட்ரல் ஏசியாவிலே காணப்படுகிறது. அது சென்ட்ரல் ஏசியில் உண்டு. அடுத்து ராக்கி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மலை, ராக்கி என்னுள்ள பர்வத நிரைகள், அது வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்காவிலே காணப்படுகிறது. அது வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்கையில் உண்டு. அடுத்து அப்பலாச்சியன் என்று சொல்லக்கூடிய மலை, அப்பலாச்சியன் என்னுள்ளதாய மற்றொரு மலை, அது ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, அது ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கையில். இத்தனை வானத்தின் கீழ் காணப்படக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகளிலே இந்தியா முதற்கொண்டு எல்லா மலைகளிலும் ஆராய்ச்சி நடத்தப்பட்டது. அதனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பாரதம் முதல் பூமியில் உள்ளதாய ஆகாசத்தின் கீழ் உள்ள சகல பர்வதங்களிலும் அவர் பரியவேஷணம் நடத்தியதின் சித்திரம் நமக்கு இவிடையே காணாம். இந்தியாவிலே உள்ளதான இமயமலையில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி இங்கே பார்க்கிறோம். பாரதத்திலே ஹிமாலயத்தில் நடந்த கவேஷணத்தின் சித்திரம் காணா. இந்த ஒவ்வொரு ஆராய்ச்சியிலும் ஒவ்வொரு மலையிலும் இந்த பூமியிலே காணப்படக்கூடிய கடலில் காணப்படக்கூடிய பல்வேறு பொருள்கள் இந்த உயர்ந்த மலை சிகரங்களிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பர்வதா சிகரங்களிலும் பூமியிலும் சமுதிரத்திலும் காணப்படும் பதார்த்தங்கள் அவையுடைய அக்ரத்தில் அவர் கண்டெத்தி. ஒரு மீனுடைய பற்கள், மிருகங்களுடைய எலும்புகள், மனித எலும்புகள், இது பல்வேறு விதமான எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை அப்படியே விசுவாசிக்காமல் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு அவர்கள் உட்படுத்தினார்கள். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிற படத்தை நம்ம கீழே பார்க்கிறோம். மத்ஸ்யங்களுடைய பல்லுகள், மிருகங்களுடைய மனுஷருடைய அவசிஷ்டங்கள் அவர் அதா பர்வதத்தின் அச்சங்களில் கண்டு அவர் அதுபோலே விசுவசிக்காது அத கவேஷணங்க நடத்திட்டு விசுவசிச்சது. இப்படி எத்தனையோ பாசில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எத்தனையோ போசிலுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். இப்படி கண்டுபிடித்தவர்கள் உடனே விசுவாசிக்கவில்லை. இங்கே கண்டுபிடிச்செங்கிலும் உடனே விசுவசிச்சில்ல. இது எந்த காலகட்டத்தில் நடந்தது என்று விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார்கள். இவா ஏது காலகட்டத்தில் உள்ளவையானு அறியவான் அவர் கவேஷணம் நடத்தி. இந்த ஆராய்ச்சிக்கு பிற்பாடு பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்பதை, அல்லது எல்லா மலைகளும் உயர்ந்த மலைகளும் அந்த நாட்களில் மூடினது என்பதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். ஈ கவேஷணங்களுக்கு சேஷம் அன்னத்தே லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சுவென்னும் எல்லா உயர்ந்த பர்வதங்களும் வெள்ளத்தின் கீழில் ஆயி என்னும் அவர் விசுவசிச்சு. பூர்வ உலகம் என்று ஒன்று இருந்தது,
அது ஜலத்தினால் அழிந்தது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. புராதன லோகம் உண்டாயிருந்தும் அது ஜலப்பிரளயத்தால் நசிச்சு என்னும் சத்தியவேத புஸ்தகம் பரையுது. ஆரம்பத்திலே ஒரு கூட்டம் ஆராய்ச்சியாளர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆத்யம் ஒரு கூட்டம் கவேஷகர் அதை விசுவாசிக்குவான் விசம்மதிச்சு. ஆனால் அது சத்தியம் என்பதை நிரூபிக்கும்படியாக தேவன் ரெண்டு முக்கிய ஆதாரங்களை வைத்திருக்கிறார். எங்கிலும் அது சத்தியம் என்று தெளிக்குவான் தெய்வம் ரெண்டு பிரதான தெளிவுகள் அவசேஷிப்பிச்சு. ஒன்று நோவாவின் பேழை, ஒன்னு நோஹையுடைய வெட்டகம், இரண்டாவதாக உயர்ந்த மலைகளின் மேல் கிடைக்கக்கூடியதான பொருள்கள், கிடைக்கக்கூடியதான பொருள்கள், உயர்ந்த பர்வதங்களில் லபிச்சதாய அவசிஷ்டங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் உண்டாகட்டும், கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். இது இதுமல்லாது மற்றொரு முக்கியமான ஆராய்ச்சி இந்த நோவாவின் பேழையை குறித்து நடத்தப்பட்டது. இவ கூடாது மற்றொரு சுப்பிரதான கவேஷணம் நோஹையுடைய வெட்டகத்தில் நடந்தது. அதுக்கு பேர் நோவா ஆர்க் இன்வெஸ்டிகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதனை நோவா ஆர்க் இன்வெஸ்டிகேஷன் என்ற பெயர். வேர்ல்டு கிளாஸ் ஷிப் சென்டருடைய டைரக்டர் ஜெனரல் சியான் வான் ஹாங் என்பவர் அது ஆராய்ச்சிக்காக தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்படியுள்ளதாய் ஒரு பிரத்யேக சங்கனையுடைய தலைவனாய் தானா கவேஷணம் நடத்தி. அந்த படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆ சித்திரம் நமக்கு இடையே காண. இவர் சவுத் கொரியா நாட்டைச் சேர்ந்தவர். தான் சவுத் கொரியில் பெற்ற ஆளான இவர் ஒரு கிறிஸ்தவராய் இருந்தாலும் ஆரம்பத்திலே அவர் வேதத்தை விசுவாசிக்கவில்லை. ஆரம்பத்தில் தான் பைபிள் விசுவாசிச்சில்ல. இவருடைய பேர் சியான் வான் ஹாங். தன் பேர் சியான் வான் ஹாங் என்றாயிருந்து முழு உலகத்திலும் காணப்படக்கூடிய வேர்ல்டு கிளாஸ் ஷிப் சென்டருடைய டைரக்டர் ஜெனரலாக 2005 வருஷத்தில் நியமிக்கப்பட்டார். வேர்ல்டு கிளாஸ் ஷிப் ரிசர்ச் சென்டரின் நேதாவாய் மேதாவியாய் 2005 நியமிக்கப்பட்டு இவர் ஆரம்பத்தில் இந்த ஆராய்ச்சியில் இறங்கின போது இந்த வேதம் பொய் என்பதை நிரூபிக்க முடியாகத்தான் இறங்கினார். ஆரம்பத்தில் பைபிள் தெற்றானது தெளிக்க அவர் கிறிஸ்தவராய் பிறந்திருந்தால் பிறப்பில கிறிஸ்தவராய் இருந்தாலும் இந்த சம்பவத்தை அவர் விசுவாசிக்கவில்லை. தான் ஜனனம் கொண்ட கிறிஸ்தவனாயிருந்தெங்கிலும் ஈ சம்பவம் விசுவாசிச்சில்ல. ஆனால் இந்த ஆராய்ச்சியில் அவர் இறங்கின போது என்னால் ஈ கவேஷணத்தினாய் இறங்கிய போது இந்த காரியம் சத்தியம் என்பதை கண்டுபிடித்தார். ஈ காரியம் சத்தியம் என்ன கண்டத்தி அதற்கு அவர் மூன்று முக்கியமான காரணங்களை சொல்லுகிறார். அதின சுப்பிரதானமாய மூன்று காரணங்கள் பரையுது. உதாரணமாக உலகத்தில் பெரிய கப்பலாகிய டைட்டானிக், லோகத்திலே ஏற்றவும் வலிய கப்பல் ஆயிருந்த டைட்டானிக், அதனுடைய அளவு மேப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். அதன் அளவிண்டே மேப் இவட காணாம். உலகத்தில பெரிய கப்பல்களுடைய மேப் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லோகத்தில் ஏற்றவும் வலிய கப்பலின் மேப் இவட உண்டு. குயின் மேரி டைட்டானிக் சாண்டா மரியா. இந்த கப்பல்கள் டைட்டானிக் உண்டாக்கினதான அந்த நபர் சொன்னார், தேவன் நினைத்தாலும் இந்த கப்பலை உடைக்க முடியாது. டைட்டானிக் நிர்மிச்சதாய் வியக்தி பரஞ்சது, தெய்வம் விசாரிச்சால் போலும் ஈ கப்பல் தகர்க்குவானாவில்ல. ஆனந்த கப்பல் உடைந்து மூழ்கினது. எங்கிலும் அது தகர்ந்த வெள்ளத்தில் முங்கி. அப்படி பெரிய பெரிய கப்பல்கள் உடைந்து மூழ்கி இருக்கும் போது அங்கேயுள்ள வலிய கப்பல்கள் தகர்ந்த வெள்ளத்தில் முங்கி இருக்கும்போ இந்த ஜலப்பிரளயத்திலே இந்த பேழை மூழ்காமல் இருந்தது எப்படி? ஈ ஜலப்பிரளயத்தில் ஈ பெட்டகம் முங்காது இருந்தது எங்கனே? இதுதான் இவருடைய ஆராய்ச்சியுடைய நோக்கம். இதான தன்னை கவேஷணத்தின் உத்தேசம். இந்த ஆராய்ச்சியிலே அவர் மூன்று ரகசியங்களை கண்டுபிடித்திருக்கிறார். ஈ கவேஷணத்தில் தான் மூணு சுப்பிரதான ரகசியங்கள் கண்டத்தி. ஒன்று, இந்த பேழை அந்த ஜலப்பிரளயத்திலே நின்று பிடிக்க முக்கியமான காரணம் அது பயன்படுத்தப்பட்டதான மரம். ஈ ஜலப்பிரளயத்தில் ஈ பெட்டகம் நின்று பிடிக்குவானுள்ள சுப்பிரதான காரணம் அதிண்டே நிர்மிதிக்காய் உபயோகிச்சதாய தடி அதுவா மரமாயிருந்து. பொதுவாக அந்த நாட்களில் அவர் ஆராய்ச்சி பண்ணின போது அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட பேழை கப்பல் இந்த போட்டெல்லாம் அவர்கள் தேவதாறு மரத்திலும் கேதுரு மரத்திலும் உண்டாக்கி இருக்கிறார்கள். தான் கவேஷணம் நடத்திய போல் கண்டெத்தியது அன்னத்தை காலத்து கப்பல்கள் இதுபோலுள்ள பெட்டகங்கள் பணியும்போல் தேவதாறு மரமோ கதிர மரமோ ஆன அவர் உபயோகிக்கிறார். அவர் ஆராய்ச்சியில இந்த பேழையை தவிர மற்ற பேழைகள் எல்லாம் அல்லது மற்ற போட்டெல்லாம் கப்பல் எல்லாம் தேவதாறு மரத்திலும் கேதுரு மரத்திலும் உண்டாக்கினதாக கண்டுபிடித்திருக்கிறார். தன் கவேஷணத்தில் கண்டுபிடிச்சது ஆ காலையளவில் நிர்மிக்கப்பட்டுள்ளதாய படகுகள் கப்பல்கள் எல்லாம் தன்னை தேவதாரு மரம் கொண்டோ கதிர மரம் கொண்டோ ஆனோ நிர்மிச்சிட்டுள்ளது. அதை நாம் வேதத்திலும் படிக்கிறோம், அதை பைபிளிலும் வாசிக்கணும். எசேக்கியேல் 27 அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே 5 வாக்கியம், சினியிலே சரள மனம் கொண்டு அவர் நின்று பாசமொக்கையும் பணிது நினைக்கு பாமரம் உண்டாக்கேண்டதுனு அவர் லெபானோனில் நின்று தேவதாருக்களை கொண்டு வந்தார். சேனீரிலிருந்து வந்த தேவதாறு மரத்தால் உன் கப்பற் பலகைகளை செய்தார்கள். அவர் சேனீரில் தேவதாறு கொண்டு நின்று பார்சமுக்கையும் பணிது பாய் மரங்களை செய்யும்படிக்கு கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாமரம் பணியேண்டதினே கதிர மரங்களை கொண்டு வந்தோம். லீபனோனில் உள்ளதான கேதுரு மரங்களை பாய் மரங்கள் செய்யும்படி பயன்படுத்தினார்கள். லெபானோனில் இருந்து தேவதாருக்களை பாமரம் உண்டாக்குவான் கொண்டு வந்தோம். ஆனால் தேவன் இந்த நோவாவின் பேழையை உண்டாக்க சொல்லும் போது இந்த கேதுரு மரத்தையோ தேவதாறு மரத்தையோ
பயன்படுத்த சொல்லவில்லை. என்னால் தெய்வம் நோகையுடைய விட்டகம் உண்டாக்குவான் பரையும்போ ஈ சரள மரமோ தேவதாரு மரமோ உபயோகிக்குவான் பரநில்ல. கொப்பேர் மரத்தை கொண்டு இந்த பேழை உண்டாக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் படிக்கிறோம். கோஃபர் மரம் கொண்டு இப்பட்டகம் உண்டாக்கப்பட்டதாய் வாய்க்கணும். அந்த கொப்பேர் மரத்தினுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆ கோஃபர் மரத்தின் யதார்த்த சித்திரம் நமக்கு விடை காணாம். சித்திரத்தில் வளரே சிறுதானெங்கிலும் இது வன் விருட்சமான விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். இரண்டாவதாக இந்த பேழை மூழ்காமல் நிற்க காரணம் அவர் அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடித்தது உள்ளும் புறமும் பூசப்பட்டதான கீழ். இரண்டாவதாய் பெட்டகம் முங்காதிருக்குவான் தான் கண்டுபிடிச்ச மற்றொரு காரணம் என்னது அது அகத்தும் புறத்தும் கீழ் தேய்ச்சிருந்தும். இந்த சம்பவம் உண்மையே அல்ல என்பதை நிரூபிக்கும் முடியாக இந்த ஆராய்ச்சியில இறங்கினவர் இந்த சம்பவத்தின் முடிவில் இந்த ஆராய்ச்சியின் முடிவில் இது உண்மை என்று சொன்னது மாத்திரமல்ல தேவனுடைய அனந்த ஞானத்தை அவர் பாராட்டியிருக்கிறார். தான் இது சத்தியம் அல்ல என்று தெளிவிக்கான் வேண்டி கவேஷணத்தில் இறங்கி ஒடுவில் இது சத்தியம் என தான் கண்டெத்தியது மாத்திரமல்ல தெய்வத்தின் அனந்த ஞானத்தை தான் அபிநந்திக்கையும் செய்திருக்கிறது. முழு உலகத்திலும் காணப்படுகிற எல்லா மலைகளும் மூழ்கத்தக்கதாக அதற்கு மேல் 15 முழ உயரத்திலே தண்ணீர் நின்ற அவ்வளவு பெரிய ஜலப்பிரளயத்திலே இந்த பேழை நின்று பிடிக்க காரணம் என்ன? முழு லோகத்திலும் வெளியா ஜலப்பிரளயம் உண்டாய் எல்லா பர்வதங்களும் வெள்ளத்தின் கீழிலாய் அதன் மீதே 15 முழம் உயரத்தில் ஜலப்பிரளயம் பொங்கி இதிலே எல்லாம் நடுவிலும் ஈ பெட்டகம் வெள்ளத்தில் முங்காதே நிலநிற்கானுள்ள காரணம் எந்த? நவீன தொழில்நுட்பத்தினால் தயாரிக்கப்பட்ட டைட்டானிக் கப்பலை உடைந்து மூழ்கி போகும் போது ஆதுனிக சாங்கேதிக வித்திய உபயோகிச்சு நிர்மிக்கப்பட்டதாய டைட்டானிக் தகர்ந்துடைஞ்ச முங்கிய போய் முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கத்தக்கதாக நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜலப்பிரளயத்திலே இந்த பேழை தாக்குப்பிடிக்க காரணம் என்ன? முழு லோகத்தை நசிப்பிக்குவான் தெய்வத்தால் நியமிக்கப்பட்டதாய நியாய விதியில் நசிக்காத ஈ பெட்டகம் நிலநிற்குவான் காரணம் எந்த? மூன்று முக்கியமான காரணங்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். மூணு அதி பிரதான காரணங்கள் தான் கண்டெத்தி. ஒன்று, அந்த பேழை செய்யும்படியாக பயன்படுத்தப்பட்ட கொப்பேர் மரம். ஒன்னு, பெட்டக நிர்மிதிக்காய் உபயோகிச்ச கோஃபர் மரம். இரண்டாவதாக, உள்ளும் புறமுமாக பூசப்பட்ட கீழ். இரண்டாவதாய், அகத்து புறத்தும் தேய்ச்சிருந்ததாய கீழ. இதுதான் இந்த கீழின் படமாக இருக்கிறது. ஆ கீழின் சித்திரம் நமக்கு விடை காணாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். மூன்றாவதாக, மூணாவது, அந்த பேழையினுடைய அளவுகள் டைமென்ஷன்ஸ். ஆ பெட்டகத்தின் அளவுகள் 300 முழம், 50 முழம், 30 முழம். 300, 50, 30. அவர் ஒரு கணக்கு போட்டு சொல்லுகிறார், இந்த அளவை விட்டு சற்று கூட குறைய இருந்திருக்குமானால் நிச்சயமாக அந்த ஜலப்பிரளயத்தில் அந்த பேழை மூழ்கி போயிருக்கும். தான் பரையினது ஈ அளவின அல்பம் ஒரு வியதியானம் எங்கிலும் வருத்தியிருந்தெங்கில் தீர்ச்சியாயும் ஜலப்பிரளயத்தில் ஈ பெட்டகம் முங்கி போகுமாயிருந்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். தேவன் என்ன அளவிலே அந்த பேழையை செய்ய சொன்னாரோ அந்த அளவில ஒரு முளத்தை கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை, அப்படியே நோவா செய்திருந்தார். தெய்வம் ஏதளவில் பெட்டகம் பணியுவான் பரஞ்சுவோ அதில் நின்று ஒரு முழம் கூட்டுகையோ குறைக்கையோ செய்தில்ல, அதுபோலே தന്നെ நோவா பெட்டகம் நிர்மிச்சு. உதாரணமாக ஆசரிப்புடார்த்தி ஆண்டவர் உண்டாக்க சொன்ன போது மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொல்லியிருந்தார். உதாரணமாய் சமாகமன கூடாரம் பணியின சமயத்து தெய்வம் பரஞ்சு பர்வதத்தில் நினைக்கு காணிச்சு தந்த மாதிரி பிரகாரம் ஒக்கையும் செய்வான் நீ சூட்சிச்சு கொள்ளுக. பிரியமானவர்களே, இந்த நோவாவுடைய பயபக்தியை நாம் பார்ப்போமாக. பிரியரே, நோவாவுடைய பயபக்தியை நோக்குக. தேவன் இந்த சம்பவத்தை சொன்ன போது இந்த உலகத்துல மழை பெய்யவில்லை. தெய்வம் இச்சம்பவத்தை குறித்து பார்த்தபோ லோகத்தில் மழை பெய்திட்டில்ல. மழையை நோவாவும் கண்களால் கண்டதில்ல, பூர்வ உலகத்தில் ஜீவித்த ஜனங்களும் கண்களால் கண்டதில்ல. ஈ மழையை நோகையும் தன் கண்ணுகளால் கண்டிட்டில்ல, புராதன லோகத்தில் ஜீவிச்சவரும் கண்டிட்டில்ல. ஆனால் தேவன் தன்னோடு பேசின சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இவ்வளவு பெரிய பேழையை கடுமையான உழைப்பிலே நோவா செய்திருக்கிறார். எங்கிலும் தெய்வம் தன்னோடு சம்சாரிச்சதாய வசனத்தை அதுபோலே விசுவசிச்ச நோஹா கடினாத்வானம் செய்த ஈ பெட்டகம் பணிது. இந்த 300 முழம், 30 முழம், 50 முழம், 300, 30, 50 என்னி அளவுகளில் இந்த அளவிலே இந்த பேழை செய்யப்பட்டபடியினால் அந்த பேழை மூழ்காமல் நிலை நின்றது என்று இந்த ஆராய்ச்சியின் முடிவில் சியான் வான் ஹாங் என்று சொல்லக்கூடிய தென்கொரிய வேர்ல்டு கிளாஸ் சிப் சென்டருடைய டைரக்டர் ஜெனரல்
சொல்லியிருக்கிறார். ஈ அளவு கொண்ட இப்பெட்டகம் பணிந்தது கொண்டு அத முங்கி போயில்ல என்ன சியோன் வாங் வாங்கினதாய் ஈ வேர்ல்டு கிளாஸ் ஷிப் ரிசர்ச் சென்டரின் மேதாவி அறிவிச்சிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். ஆகவே பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது உண்மைதானா? ஆகையால் புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சது சத்தியமோ? இந்த வேதம் உண்மைதானா இல்ல ஒரு கட்டுக்கதையா? ஈ பைபிள் சத்தியமோ சங்கல்ப கதைகளோ? இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே கூட தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாத இடத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன தெய்வஜனத்தின் இடையில் போலும் இது விசுவாசிக்குவான் கழியாத்த ஒரு சாஹரியத்தில் எத்தி நிற்கும். உதாரணமாக நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உதாரணமாய் கர்த்தாவ் ஞான நீ சௌக்கியமாக்குன யெகோவையாகுன என்று அருளி செய்திருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாயத்திலே அநேகருக்கு அந்த வசனங்கள் மனப்பாடமாய் தெரிந்தாலும், கிறிஸ்தவ சமூகத்தில் அநேகருக்கு ஈ வாக்கியம் மனப்பாடமானெங்கிலும், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ரோகம் இல்லாத ஒரு ஜீவிதம் உண்டு, அதற்கு பேர் தெய்வீக ஆரோக்கியம். அது தெய்வீக ஆரோக்கியம். யாத்ராமத்தில் ஆண்டவர் என்ன பிரமாணம் கொடுத்தார்? புறப்பாடு புஸ்தகத்தில் தெய்வம் நல்கிய பிரமாணம் என்றான், இந்த பிரமாணத்தின்படி நீ ஜீவிப்பாயானால் உனக்கு வியாதி இல்ல. ஈ பிரமாண பிரகாரம் ஜீவிச்சால் நினைக்கு ரோகம் இல்ல. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் தெய்வீக ஆரோக்கியம் என்பது. ரோகம் இல்லாத ஒரு ஜீவிதமான தெய்வீக ஆரோக்கியம். ஒருவேளை ஆண்டவர் அங்க சொன்ன கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று குறையும் போது, ஒருபக்ஷே தெய்வம் வச்சதாய் நிபந்தனைகளில் ஏதிலெங்கிலும் ஒன்று மாற்றம் வந்தால், அப்போது நமக்கு வியாதி வருகிறது, அப்போ நினைக்கு ரோகம் வரணும். அப்படி வந்தாலும் நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று அங்க வாக்கு பண்ணுகிறார். அங்கே வந்தாலும் ஞான சௌக்கியமாக்குன யெகோவா என வாக்தத்தம் செய்திருக்கிறது. ஆகவே தெய்வீக ஆரோக்கியம் என்பது ஒரு அனுபவம், தெய்வீக சுகம் என்பது மற்றொரு அனுபவம். ஆகையால் தெய்வீக ஆரோக்கியம் என்பது ஒரு அனுபவமான, தெய்வீக ரோகசாந்தி மற்றொரு அனுபவம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது, என்னால் இந்த சரீரத்தில் ரோக பலஹீனதைகள் வரும்போ, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும், அவருடைய அடிப்படைகளால் சௌக்கியம் வந்திருக்கிறது என்று எழுதிட்டுண்டெங்கிலும், அந்த வார்த்தையை பூரணமாய் விசுவாசித்து அந்த தழும்புகளில் இருக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய வல்லமையை பூரணமாய் விசுவாசித்து இன்றைக்கு நம்ம அனுபவிப்பது எத்தனை பேர்? ஆ வதனத்தை அதுபோல விசுவாசிச்சு ஆ அடிப்படைகளில் உள்ளதாய சௌக்கியதாயக சக்தியை அதுபோல விசுவசிச்ச அனுபவிக்கிறவர் நம்மில் எத்தனை பேருண்டு? பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை ரெண்டு முக்கியமான பதங்கள்ல கிரேக்க பாஷையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பிரியரே, தெய்வ வசனத்தை ரெண்டு பிரதான விஷயங்களில் கிரீக் பாஷையில் பரஞ்சிருக்கிறது. ஒன்றுக்கு ரேமா என்றும் மற்றொன்றுக்கு லோகோஸ் என்றும் சொல்லுகிறார்கள். ஒன்னு ரேமா என்னும், மற்றொன்னு லோகோஸ் என்னும் பரஞ்சிருக்கிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் லோகோஸ் ஆயிருக்கிறது. ஈ பைபிளில் ரேகப்படுத்திட்டுள்ள எல்லா வசனங்களும் லோகோஸ் ஆகுது. உதாரணமாக நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். உதாரணமாய் நீ தீயில் கூட நடக்கும்போது வெந்து போக இல்ல. இது நம்ம இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈ வாக்குத்தம் நமக்கு எல்லாருக்கும் அறியாம். பல புது வருட கூட்டத்தில் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கலாம். பல புதிய வருஷ யோகத்திலும் ஈ வாக்குத்தம் நமக்கு லபிச்சிட்டுண்டு. அதுக்காக நம்ம அக்னிக்குள்ள கொண்டு காலை நீட்டோம்னா நம்முடைய கால் வெந்து போகிறது. அதை கேட்டுக்கொண்டு நாம் தீயில் கொண்டு போய் சவிட்டியால் காலு பொள்ளி போகும். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மரணகரமாய் யாதொன்று குடிச்சாலும் எனக்கு ஹானி வருகையில் பைபிள் பரையுது. ஆனா அதேவேளை ஒரு விஷத்தை குடித்தால் நாம் செத்து போய்விடுவோம். எங்கிலும் அல்பம் விஷம் எடுத்து குடிச்சால் நாம் மரிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையில ரெண்டு அம்சம் காணப்படுகிறது. தெய்வ வசனத்தில் ரெண்டு அம்சங்கள் உண்டு. ஒன்று லோகோஸ் என்று சொன்னா எழுதப்பட்டது எல்லா வார்த்தைக்கு பேர், தேவனுடைய வார்த்தைக்கு பேர் லோகோஸ். எழுதப்பட்டதா எல்லா தெய்வ வசனத்தையும் லோகோஸ் என்று பேர். ஆனால் குறிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பர்டிகுலராக ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஆண்டவர் நீ அக்னில இறங்கு, நீ வேகாது இருப்பாய் என்று தனிப்பட்ட ஒரு மனிதனோடு அவர் பேசும் போது அதுதான் ரேமா என்று அழைக்கப்படுகிறது. என்னால் ஒரு நிர்திஷ்டா சமயத்தை முருகை பிடிக்கத்தக்கதாய வசனம் நல்கி நீ தீயில் இறங்குக, அப்போ நின்ற கால் வெந்து போக இல்ல என்று தெய்வம் ஒரு வியக்தியோடு வியக்திபரமாய் சம்சாரிக்கும்போது அது ரேமா என்று அறியப்படுது. தண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. வெள்ளத்தில் கூடி கடக்கும்போ அத நின்றே மீதே கவியுகையில். இது வேதத்திலே வாக்குத்தமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், இத பைபிள் வாக்குத்தமாய் நல்கப்பட்டிருந்தெங்கிலும், இன்றைக்கு நாம் தண்ணீர்ல இறங்கும் போது சில வேளை நாம் மூழ்கி போவது உண்டு. என்ன வெள்ளத்தில் இறங்கும் போல் முங்கி போகாருண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்திலே எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் சத்தியம்தான். ஆகையால் பிரியா தெய்வ மக்களே, தெய்வ வசனத்தில் ரஜயிதமாய எல்லா வசனங்களும் சத்தியம் தன்னே. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற தேவனுடைய வார்த்தையும் சத்தியம் தான். அவருடைய அடிப்படைகளால் சௌக்கியம் வந்ததுள்ள தெய்வ வசனம் திகச்சும் சத்தியம் தன்னே. ஆனால் வியாதியின் பாதையில மருத்துவர்களால் குணமாக்க முடியாத
வியாதியின் பாதையில நீங்கள் கடந்து போகும் போது, என்னால் டாக்டர் மார்க்க சௌக்கியமாக்குவான் கழியாத்த ரோக பாதகளிலூட கடந்து போகும் போது, நீங்கள் தேவனிடத்திலிருந்து விடுதலைக்காக காத்திருந்தால் மாத்திரமே, நீங்கள் தெய்வத்திலிருந்து ஒரு விமோசனத்தினாய் காத்திருந்தால் மாத்திரமே, தேவனிடத்தில் விடுதலைக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது மாத்திரமே, தெய்வத்தோடு விடுதலினாய் பிரார்த்திக்கும் போது மாத்திரமே, அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார். அவதனை நீங்களுக்காய் அவன் அழைச்சு தருந்து, ஒன்று பிரசங்கத்தின் மூலமாய் வரலாம், ஒன்று பிரசங்கத்திலூடைய வந்தேக்கா, இல்ல சபையில நீங்க வியாதியோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது தீர்க்க தரிசனம் வரலாம், ரோகத்தோடு சபையில் வரும்போது ஒரு பிரவச்சனம் வந்தேக்கா, அல்லது நீங்க வீட்டில் இருக்கும் போது சொப்பனத்தில் வரலாம், இல்லைங்க ஒரு சொப்னத்திலுடைய ஆயிருக்கலாம், ஒரு சத்தத்தை கேட்கலாம், ஒரு சப்தம் கேட்டேக்கா, நானே உன் பரிகாரியாய் கர்த்த, யாதினை சௌக்கியமாக்குன யெகோவா, அல்லது என்னுடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய், என் அடிப்படையில் எனக்கு சௌக்கியம் உண்டு. இதுதான் பிரியமான ரேமா என்று அழைக்கப்படுகிறது. பிரியரே, இதான் ரேமா என்று விளிக்கப்படுகிறது. அப்ப உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், நீங்களுடைய வியக்திபரமாய ஜீவிதத்தில், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று தேவனுடைய வார்த்தை சொன்னாலும், தெய்வோஜனம் பரையும் போது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டாலும், அவருடைய அடிப்படைகளால் சௌக்கியம் வந்திருக்கிறது எழுதிட்டுண்டெங்கிலும், நம்முடைய ஒவ்வொருடைய மனசாட்சி நாம் கேட்டு பார்ப்போம், நம்ம எத்தனை பேர் பிராக்டிக்கல் லைஃப்ல இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனசாட்சியோடு சோதிச்சு நோக்காம், பிராயோகிக ஜீவிதத்தில் இது அனுபவ வேத்தியமாக்குனவர் எத்தனை பேர்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இது அனுபவத்தில் இல்லை பிரியமானவர்களே. பிரியரே, இந்த அநேகருடைய ஜீவிதத்தில் இது அனுபவம் ஆயிட்டில்ல. அப்படியானால் உன்னுடைய வியாதியை குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் தழும்புகளுக்கு இல்லையோ, அங்கனையில் இந்த ரோக சௌக்கியமாகுத சக்தி இயேசுவின் அடிப்பிணறுகளுக்கு இல்லையோ, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த தேவனுக்கு இல்லையோ, நின்ற பிரச்சனத்திலிருந்து புறத்து கொண்டு வருவான் இந்த தெய்வத்தின் சக்தி இல்லையோ, உன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய வல்லமை இந்த தேவனுக்கு இல்லையோ, நின்ற ஆவேசங்கள் பூர்த்தி கழிக்குவான் இந்த தெய்வத்தின் சக்தி இல்லாதாய் போயோ? இல்லை பிரியமானவர்களே, இல்லா பிரியரே. தேவனுக்கு வல்லமை இருக்கிறது, தெய்வத்தின் சக்தி உண்டு. ஆனால் அந்த வல்லமைக்காக காத்திருந்து அதை அனுபவிக்க நாம் தவறுகிறோம். ஆ சக்திக்காய் காத்திருந்தது பிராபிக்கிறதில் நாம் வீழ்ச்சி வருத்தும். அதுபோலதான் இங்கே சொல்லப்பட்டதான பல தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உலகத்தால் விசுவாசிக்கப்படவில்லை. ஆகையால் இவிட பரஞ்சிருக்கிற அநேக பிரவச்சன வாக்கியங்கள் லோகம் விசுவசிச்சில்ல. இன்றைக்கும் கூட இந்த சம்பவங்களை பல்வேறு நாட்டை யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினார்களோ அவர்கள் தான் விசுவாசிக்கிறார்கள். இந்த ஆராய்ச்சியில பங்கெடுக்காதவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இதை விசுவாசிக்கவில்லை. இந்த சம்பவங்கள் போலும் கவேஷணம் நடத்தியவர் ஒழுகி அதில் பங்கெடுக்காத்த மற்றாரும் விசுவசிச்சிட்டில்ல. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், தோமாவே நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். கர்த்தாவாய் இயேசு பிரகாரம் பரையின, தோமசே நீ கண்டது கொண்டு விசுவசிச்சு, காணாதே விசுவசிக்கிறவர் பாக்கியவான்மா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரெண்டு கூட்டம் இருக்கலாம். பிரியரே, இவட ரெண்டு கூட்டர் உண்டாயிருக்கா. ஒன்று பேதுரு சொல்கிறபடி பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது. ஒன்னு பத்ரோஸ் பரையினது போல புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சு. ரெண்டு காரியம் அதுல முக்கியமான விஷயம், அதில் பிரதான ரெண்டு விஷயங்கள். முழு உலகமும் ஜலத்தினால் அழிந்த போது நோவாவினால் செய்யப்பட்ட பேழை மாத்திரமே அது பாதுகாக்கப்பட்டது. முழு லோகமும் ஜலப்பிரளயத்தால் நசிச்ச போய் நோவா நிர்மிச்ச பெட்டகம் மாத்திரம் சூட்சிக்கப்பட்டு. இந்த வார்த்தையை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசிக்கக்கூடிய அருமையான தேவ ஜனங்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். இவ்வஜனம் கண்ணடைச்சு விசுவசிக்கத்தக்கதாயா நல்ல விசுவாசிகள் நம்முடைய இடையில் உண்டு. ஆனா இன்றைக்குள்ள ஜெனரேஷனை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, என்னால் இன்னத்தே தலைமுறையை நோக்கியால், ஆனா சில விஷயத்தை அவர்கள் அப்படியே விசுவாசிக்க முடிகிறது இல்லை. சில காரியங்கள் அதுபோல விசுவசிக்கானாவுன்னு இல்ல. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கு ஞானம் அறிவு பெருத்திருக்கிறது, அத்தோளம் லோக ஞானம் வர்ணிச்சிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? சில காரியங்களை அடையாளத்தை கண்டால்தான், காரியத்தை கண்டால்தான் விசுவாசிக்கிறார்கள். அவர் சில அடையாளங்கள் கண்டால் மாத்திரமே அது விசுவசிக்கும். ஆகவே தான் வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் சில அடையாளங்களை ஆண்டவர் உலகத்தில் விட்டு வைத்திருக்கிறார். ஆகையால் பைபிளிலே ஒரு பிரவச்சனங்களுக்கு தெய்வம் ஒரு அடையாளம் லோகத்தில் அவசேஷிப்பிச்சிருக்கிறது. இன்றைக்கு பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது உண்மைதான் என்பதையும், நோவாவின் பேழை உண்மைதான் என்பதையும், எல்லா மலைகளும் அந்த நாளில ஜலத்தினால் மூடினது உண்மைதான் என்பதையும் இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்ட பல்வேறு நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புராதன லோகம் ஜலப்பிரளயத்தால் நசிச்சுவென்னும், நோஹையுடைய பெட்டகம் சூட்சிக்கப்பட்டுவென்னும், எல்லா பர்வதங்களும் வெள்ளத்தின் கீழில் ஆயி என்னும் கவேஷகன்மார் பரிவேஷணம் நடத்தி தெளிச்ச அத அங்கீகரிச்சிருக்கணும். இனி பிரியமானவர்களே, நீதியுள்ள தேவன் ஏன் அந்த பூர்வ உலகத்தை அளித்தார்? பிரியரே, இனி நோக்கியால் நீதிமானாய தெய்வம் எந்த கொண்டு புராதன லோகத்தை நசிப்பிச்சு? ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம். ரெண்டு பத்ரோஸ் இரண்டாம் அத்தியாயம் அஞ்சாம் வாக்கியம். புராதன லோகத்தையும் ஆதரிக்காதே,
பக்திகட்டவருடைய லோகத்தில் ஜனப்பிள்ளையை மறுத்திய போல் நீதி பிரசங்கியாய் நோகே ஏழு பேரோடு கூட பாலிக்கேன். போதும், இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த பூர்வ உலகத்தை தேவன் அழிப்பதற்கு என்ன காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவிடே ஆ புராதன லோகத்தை தெய்வம் நசிப்பிக்குவான் எந்தான காரணம் என்ன பரஞ்சிருக்கோம். அவபக்தி உள்ள ஜனங்கள் நிமித்தமாக, பக்தி இல்லாத பக்தி கெட்ட ஜனம் நிமித்தம். இனி நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை இனிமேல் தேவன் அக்னினால் அழிக்க போகிறார். இப்போ நாம் பார்க்கின்ற துஷ்ட லோகத்தை தெய்வம் தீயால் சுட்டரிக்குவான் போகணும். இந்த பொல்லாத உலகத்தை அக்னினால் தேவன் ஏன் அழிக்க போகிறார்? இப்பொழுதே துஷ்டலோகத்தை தெய்வம் எந்த கொண்டு தீயால் நசிப்பிக்கவான் போகுது? பூர்வ உலகத்தை எந்த காரணத்துக்காக தேவன் நியாயம் தீர்த்தாரோ, புராதன லோகத்தை ஏது காரணத்தால் தெய்வம் நியாயம் விதிச்சுவோ, அதே காரணத்துக்காகத்தான் நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். அதே காரணத்தால் தானே இந்த பார்க்கிற இந்த துஷ்ட லோகத்தை தெய்வம் நியாயம் விதிக்குவான் போகுது. 2 பேதுரு 3:7 2 பேதுரு 3:7 இப்பொழுதே ஆகாசம் பூமியும் அதே வசனத்தால் தீக்காய் சூட்சிச்சும் நியாயவிதியும் பக்திகட்ட மனுஷருடைய நாசவும் சம்பவிப்பானுள்ள திவசத்தேக்கு காத்தும் இருக்கணும் என்னும் அவர் மனசோடு மறந்து களையுங்க. பிரியமானுள்ள இந்த 2 இடத்திலையும் பாருங்க, 2 பேதுரு 2:5 பூர்வ உலகம் இதற்காக அழிக்கப்பட்டது. 2 பேதுரு 2:5 வாயிச்சால் புராதன லோகம் எந்த கொண்டு நசிச்சு எழுதியிருக்கிறது. இனி நாம் வாசம் பண்ணுகிற பொல்லாத உலகம் அக்னினால் இனிமேல் அழிக்கப்பட போகிறது. இப்போ பார்க்கிற துஷ்டலோகம் தீயால் நசிக்குவான் போகுது. அது எதற்காக அழிக்கப்பட போகிறது? அது எதினால் நசிப்பிக்குவான் போகிறது? அந்த காரணத்தை 2 பேதுரு 3:7 படித்தோம். ஆ காரணம் 2 பேதுரு 3:7 வாயிச்சு. ரெண்டும் ஒரே காரணம். பூர்வ உலகத்தை அவர் அழித்ததற்கும் இப்போது நாம் வாசம் பண்ணுகிற உலகத்தை இனிமேல் அக்னினால் அழிக்க போவது ஒரே காரணம் அவபக்தி, தேவபக்தி இல்லாத ஜனங்கள் நிமித்தமாக. புராதன லோகத்தையும் இப்பொழுதே துஷ்ட லோகத்தையும் நசிப்பிக்குவான் பொதுவாயிட்டுள்ள ஒரு காரணம் என்னதா? பக்தி கெட்டு நடக்கிற தெய்வபக்தி இல்லாத ஜனம் நிமித்தம். பிரியமானே, இந்த பக்தி இல்லாத அனுபவம் என்று சொல்லும் போது, பிரியரே, பக்தி கேடு என்ற அனுபவத்தை குறித்து பரையும்போ, 2 பேதுரு 2:5 தமிழ் அவபக்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2:5 தமிழில் அபக்தி என்று பரஞ்சிருக்கிறது. ஆனா மூல பாஷையில் அசபஸ் என்று எழுதியிருக்கிறார்கள். மூல பாஷையில் அசபஸ் என்ற பதப்பிரயோகம் உண்டு. வெறும் தேவபக்திக்கும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பக்திக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வெறும் தெய்வ பக்திக்கும் தெய்வத்தை பயப்பட்டுண்டாகுன தெய்வ பக்திக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப பூர்வ உலகத்தை தேவன் அழிக்க காரணம் ஜனங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயமும் பக்தியும் இல்லை. புராதன லோகத்தை தெய்வம் நசிப்பிக்குவானுள்ள காரணம் என்னதா? அன்னத்தை ஜனத்தின் தெய்வத்தை பயப்படுத்ததாய பயபக்தி பகுமானம் இல்லாயிருந்து. ஆகவே தான் எபிரேயர் 11:11 நோவாவை குறித்து படிக்கும் போது அங்கு நாம் பயபக்தி என்று படிக்கிறோம். அதுகொண்டு எப்ரா லேகனம் 11:11 நோகையை குறித்து வாய்க்கும்போ அவன் பயபக்தி பூண்டு என்று வாய்க்கும். எபிரேயர் 11:7 விசுவாசத்தால் நோக அதுவரை காணாதவையை குறித்து அருளப்பாடு உண்டாயிட்டு பயபக்தி பூண்டு தன்னை குடும்பத்தினை ரட்சிக்காயிட்டு ஒரு பெட்டகம் தீர்த்து. பிரியமானவர்களே, இங்க நாம் தெளிவாக பார்க்கிறோம். இவடைய பிரியரே, வளர வியமாய் வாய்க்கணும். தேவ பக்தி என்று ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? தெய்வம் பக்தி என்னதில் பிரதீட்சிக்கிறது எந்தான? அதற்கு அந்த தேவ பக்திக்கு மூல பாஷையில கொடுக்கப்பட்ட சரியான அர்த்தம் என்ன? ஆ தெய்வ பக்திக்கு மூல பாஷையில் நல்கியிருக்கிற கிருத்தியமாய் அர்த்தம் எந்தான்? தேவன் மேல் பக்தியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு மறுபக்கத்துல தேவன் மேல ஒரு பயம் இருக்க வேண்டாம். தெய்வத்தோடு பக்தியுள்ள ஒரு வியக்திக்கு மறுபாகத்து தெய்வ பயமும் உண்டாயிருக்கும். பூர்வ உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் ஜீவித்தார்கள். புராதன லோகத்தை எத்தனையோ ஜனங்கள் பார்த்திருந்து. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், அங்க ஜீவித்த எல்லாருமே தேவ பக்தி அல்லது தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தார்களா? ஒருபக்ஷே நீங்கள் அல்பம் சிந்திச்சு நோக்குக, அந்த வார்த்தையிருந்த எல்லாவரும் தானே தெய்வத்தில் விசுவாசமோ பக்தியோ இல்லாதவராயிருந்த. அந்த பூர்வ உலகத்துல ஜீவித்த பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில 8 பேருக்கு மாத்திரம்தான் தேவன் மேல விசுவாசம் இருந்ததா? அந்த புராதன லோகத்துண்டாயிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களில் ஈ 8 பேருக்கு மாத்திரமே தெய்வத்தில் விசுவாசம் உண்டாயிருந்துள்ளவோ? இல்லை பிரியமானவர்களே. இல்ல பிரியரே, அந்த பூர்வ உலகத்துல பலருக்கும் தேவன் மேல பக்தி இருந்திருக்கலாம். ஆ புராதன லோகத்து பலருக்கும் தெய்வத்தில் பக்தி உண்டாயிருந்திருக்காம். அல்லது தேவன் மேல் விசுவாசம் இருந்திருக்கலாம். அதுவா தெய்வத்தில் விசுவாசம் உண்டாயிருந்திருக்காம். ஆனால் பயபக்தி என்று சொல்லுவது, என்னால் பயபக்தி என்னது, இந்த 8 பேருக்கு தான் காணப்பட்டது. வெறும் 8 பேரிலே உண்டாயிருந்துள்ளு. தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். தெய்வம் ஒரு முன்னறிவிப்பு நல்கி, இனி இந்த உலகத்துல ஒரு அழிவு சம்பவிக்க போகிறது. லோகத்தின் ஒரு நாசம் வரும். ஒரு மழை வரப்போகிறது. ஒரு மழை வரும். ஒரு பெரு வெள்ளம் உண்டாக போகிறது. ஒரு ஜலப்பிரளயம் உண்டாகும்.
எல்லாம் அழிய போகிறது, இவை எல்லாம் நசிக்கும். இப்படி தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுத்த போது, தெய்வம் முன்னறிவிப்பு கொடுத்தபோ, இந்த எச்சரிப்புக்கு பயத்தோடு கூடிய பக்திக்கு ஒப்பு கொடுத்த இந்த 8 பேர் மாத்திரமே. இந்த முன்னறிவிப்பின் முன்பாக பயத்தோடு கூடிய பக்தியால் விதேயப்பட்டவர் 8 பேர் மாத்திரம். இப்ப தேவ பக்திக்கும் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயபக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். அவிடே தெய்வ பக்திக்கும் தெய்வத்தை பயப்பட்டுண்டாகுன பக்திக்கும் உள்ள வித்தியாசம் பரையணும். இப்ப இந்த இடத்துல நீங்க கடந்து வந்த எல்லாருக்கும் தேவ பக்தி இருக்கிறது. இவிட வந்திருக்கிற எல்லாருக்கும் தெய்வ பக்தி உண்டு. தேவ பக்தி இருக்கிறபடினாலேதான் இங்க பரிசுத்தவங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நாளில இந்த காம்பஸ்ல நம்ம கூடி வந்திருக்கிறோம். தெய்வ பக்தி உள்ளது கொண்டான விசுத்தன்மாருடைய விழி கேட்ட நாம் எல்லாவரும் ஈ வளப்பினகத்த கூடி வந்திருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயபக்தியை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்னால் பிரியரே, தெய்வத்தை பயப்பட்டுண்டாகுன ஒரு பக்தி ஆதரவு தெய்வம் நம்ம பிரதீட்சிக்கணும். பூர்வ உலகத்தை தேவன் அழிக்க காரணம் அசபஸ், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய பக்தி அந்த ஜனங்களுக்கு இல்லை. புராதன லோகத்தை தெய்வம் நசிப்பிக்குவானுள்ள காரணம் என்னது? அசபஸ் என விவக்ஷிக்கிறதாய தெய்வத்தை பயப்படுத்த ஆ பக்தி ஆதரவு அன்னத்தை ஜனங்களுக்கு இல்லாயிருந்து. நான் வேதத்திலிருந்து அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் கொடுக்கிறேன். பைபிளில் ஒரு உதாரணம் அதனாய் பறையாம். காயின் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷனை நாம் அறிவோம். காயின் என்னதாய ஒரு வியக்தியை நமக்கு பைபிளில் காணோம். அவனுக்குள்ள ஒரு தேவ பக்தி இருந்தது. அவனில் ஒரு தெய்வ பக்தி உண்டாயிருந்து. தேவ சமூகத்துக்கு அவன் போகிறான். அவன் தெய்வ சன்னிதியில் தேவனுக்கு காணிக்கையை கொடுக்கிறான். தெய்வத்தின் வழிபாடு நல்குனு. இப்ப பாருங்க, ஒரு சகோதரனை கொலை செஞ்ச பிற்பாடும் கூட தேவசமத்துக்கு போகிறான். ஒரு சகோதரனை கொன்னிட்டு போலும் அவன் யெகோவாவின் சன்னிதியில் போய். இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நமக்குள்ள குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கு ஒரு பிரச்சனை என்றால், அல்லது பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை என்றால், நமக்கு சமாதானம் போய்விட்டால் அன்றைக்கு நாம் கூட்டத்துக்கு வருகிறது இல்ல. இன்னும் நம்முடைய இடையில் தெய்வ மக்களுடைய இடையில் ஒரு குடும்பத்தில் பாரியா பர்த்தாக்கன்மார் தம்மிலோ அப்பனு மக்களும் தம்மில் ஒரு வழக்குண்டாயால் சமாதானம் நஷ்டப்பட்டு அவர் யோகத்தின் போகாறில்ல. இப்ப சமாதானம் நஷ்டப்பட்டால் உட்கார்ந்து ஜெபிக்க முடிகிறது இல்ல. சமாதானம் நஷ்டப்பட்டது கொண்டு பிரார்த்திக்கானாவுன்னு இல்ல. ஆனா காயினை பொறுத்தவரையிலும் ஆபேலை கொலை செய்த பிற்பாடும் தேவசமத்துக்கு போகிறான். ஆனால் காயினை நோக்கியால் ஆபேலினை கொன்னிட்டும் அவன் யெகோவாவின் சன்னிதியிலேக்கு போய். அப்ப தேவனை தேடி போகக்கூடிய ஒரு பக்தி அவனுக்குள்ள இருந்தது. தெய்வத்தை அன்வேஷிக்கிற ஒரு தெய்வ பக்தி அவனில் உண்டாயிருந்து. தேவனுக்கு காணிக்க கொடுக்கக்கூடிய பக்தி அவனுக்கு இருந்தது. தெய்வத்தின் வழிபாடு நல்கின ஒரு பக்தி உண்டாயிருந்து. ஆனா மறுபக்கத்துல ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? தெய்வம் சோதிக்கணும், நின் சகோதரன் ஹாபேல் எவிடே? அங்கே அவன் சொன்ன பதிலை கவனித்து பாருங்க. அவன் நல்கிய மறுபடி சிந்திக்க, அவனுக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்தது. அவனை தெய்வத்தில் விசுவாசம் உண்டு. தேவ சமூகத்துக்கு போகிறான். தெய்வ சன்னிதியிலேக்கு போகும். தேவனை தொழுது கொள்ளுகிறான். தெய்வத்தை ஆராதிக்கணும். அந்த தேவனுக்கு காணிக்கையை தவறாமல் கொடுக்கிறான். ஆ தெய்வத்தின் வழிபாடுகள் முடக்கம் கூடாது நல்கணும். ஆனா மறுபக்கத்துல சகோதரனை கொலை செய்துட்டு தேவ சமூகத்துக்கு வரும்போது, மறுபாகத்த சகோதரனை கொண்டுட்டு தெய்வ சன்னிதியில் வரும்போ, உலகத்தில் உள்ள ஒரு போலீஸோ அல்லது ஒரு ராணுவ வீரனோ அல்லது ஒரு வக்கீலோ அல்லது ஒரு நீதிபதியோ அவனிடத்துல கேட்கவில்லை. ஈ லோகத்தில் ஒரு போலீஸோ பட்டாள மேதாவியோ வக்கீலோ அல்ல ஒரு ஜட்ஜோ அல்ல அவனோடு சோதிக்கிறது. தேவன் கேட்கிறார், தெய்வமான சோதிக்கிறது, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே? என்ற சகோதரன் ஹாபேல் எவிடே? அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான்? அவன் நல்கிய மறுபடி எந்தான்? நான் அறியே, நான் அறியல. நான் அவனுக்கு காவலாளியோ, நான் என்று அவன் காவல்காரனோ. அப்ப இதுல இருந்து அவனுக்கு என்ன தெரிகிறது? இதுல இருந்து மனசிலாக அவனுக்கு தேவ பக்தி இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பக்தி இல்லை. அவனே தெய்வ பக்தி உண்டாயிருந்து தெய்வத்தோடு பயத்தோடு கூடிய பக்தி இல்ல. அதாவது என் சகோதரனாகிய ஆபேலை நான் கொலை செய்ததை என் தேவன் கண்டார். என்னுடைய சகோதரனாய ஹாபேலினை நான் கொன்னதா என் தெய்வம் கண்டு. என் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிக்க கூடிய அக்னிமயமான கண்கள் என் தேவனுக்கு உண்டு. என் ஓரோ நடப்பை நிரீட்சிக்கத்தக்கதாய கண்டறியத்தக்கதாய அக்னி ஜுவாலிக்கத்த கண்ணுகள் என் தெய்வத்தின் உண்டு. தன்னுடைய சகோதரனை துன்பப்படுத்தும் போது என் தேவன் இதை காண்கிறார். அவருடைய கண்கள் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய காரியத்தை அவர் காண்கிறார் என்கிற பயம் அவனுக்கு இல்லை. என் தன்னுடைய சகோதரனை உபதிரவிக்கும் போல் நான் செய்யும் இந்த நிஷ்டூர பிரவர்த்திகள் தெய்வம் கண்டுகொண்டிருக்கிறது என்னுள்ள பயம் அவனில் இல்லாதே போய். எசேக்கியேல் 7:9 வாசிப்போம். எசேக்கியேல் 7:9 வாசிக்கும். என் கண் ஆதரிக்காதேயும் ഞാൻ കരുണ കാണിക്കാതെയും നിന്റെ നടപ്പിന് തക്കവണ്ണം ഞാൻ നിന്നോട് പകരം ചെയ്യും. നിന്റെ മ്ലേച്ഛതകൾ നിന്റെ നടുവിൽ വെളിപ്പെട്ടു വരും. യഹോവയായി ഞാനാകുന്നു ദണ്ഡിപ്പിക്കുന്നതെന്ന് നിങ്ങൾ അറിയും. എൻ കൺ ഉന്നൈ തപ്പവിടാതെ
എന്റെ കണ്ണ് മലയാളത്തിൽ ആദരിക്കാതെ എന്നാണെങ്കിലും തമിഴിൽ നിന്നെ രക്ഷപ്പെടുവാൻ സമ്മതിക്കുകയില്ല. പ്രിയമാവുള്ളേ, എന്നുടേ കൺ ഉന്മേൽ പതിക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്, എന്റെ കണ്ണ് നിന്റെ മേൽ പതിച്ചിരിക്കുന്നു. ഒവ്വൊരു നടപടികളെയും അത് കൺകാണിക്കുന്നത്, നിന്റെ ഓരോ നടപടികൾ അത് നിരീക്ഷിക്കുന്നു. ഉന്നുടേ ജീവിതത്തിലെ വരക്കൂടിയ അറുവറുപ്പുകൾക്ക് തക്കതാക, അക്രമങ്ങൾക്ക് തക്കതാക நான் உன்னை அடிப்பேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். நின்டே ஜீவிதத்திலே மிளைச்சதைகள் அகிருத்தியங்களுக்கு தக்க நிலையில் நான் நின்னை நசிப்பிக்குமென்னா தெய்வம் எவிடே பரையுன்னு. தேவனுக்கு காணக்கூடிய அக்னிமயமான கண்கள் இருக்கிறது, தெய்வத்தினே காணத்தக்கதாய அக்னி ஜுவாலிக்கத்த கண்ணுகள் உண்டு. அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, அவருடைய முன்பாக சகலமும் மலர்ந்து கிடக்கிறதாக. நம்முடைய மனதிலே தோன்றக்கூடியவைகள், இருதயத்தில் தோன்றக்கூடிய எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. நம்முடைய மனசிலே விசாரங்கள், ஹிருதய நிரூபணங்கள் எல்லாம் மலர்ந்து கிடக்கிறதாக. இப்பொழுது காயின் என்ன சொல்லுகிறான்? இப்போ காயின் என்று பரையுது, நான் அறியேன், நான் அறியுன்ன, நான் காவலாளியோ, நான் காவல்காரனோ. அப்ப என் சகோதரனை நான் அடித்து கொலை செய்தது என் தேவன் கண்டார். நான் சகோதரனை அடிச்சு கொண்டது என் தெய்வம் கண்டு. நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை காண்கிறார். நான் செய்யும் ஓரோ பிரவர்த்திகள் தான் காணுன்னு என்கிற பயம் எனக்கும் உங்களுக்கும் என்றைக்கு உண்டாகிறதோ, இங்கனதாய பயம் எனக்கும் நீங்களுக்கும் எப்போ உண்டாகுவோ, இப்ப தேவ பக்தி இருந்தபடி நான் தேவசமத்துக்கு வந்திருக்கிறோம், தெய்வ பக்தி உள்ளது கொண்டு தெய்வ சன்னிதியில் வந்திருக்கோம். சிறு பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்காங்க, இப்போ கொச்சு குட்டிகள் இருக்கணும், அவங்க தேவ பக்தி இருக்கிறதுனால தேவசமத்து வந்தாங்க, தெய்வ பக்தி உள்ளது கொண்டு தெய்வ சன்னியில் வந்து. ஆனா சிலர் வந்து தேவசமத்துல சில வேலை விளையாடலாம், சில படங்களை போட்டு வரையலாம், சில கிரிக்கி விளையாடலாம், சிலர் இங்கே கழிக்கும், படங்கள் வரைக்கும், பேப்பரில் குத்தி குறிக்கும். அது எதை காட்டுகிறது? இது எந்த காணிக்கிறது? தேவ சமூகம் என்கிற பயம் இல்ல, தெய்வ சன்னிதி என்ற பயம் இல்ல. ஆகவே தேவன் எதிர்பார்ப்பது ஒரு தேவனுடைய இடத்துல வெறும் பக்தியை அல்ல, அவருக்கு பயப்படுகிற பயம் கலந்த ஒரு பக்தி. தெய்வம் பிரதீட்சிக்கிறது வெறும் பக்தி அல்ல, தெய்வத்தோடுள்ள அதீவ பயமும் பகுமானியமும் நிறைஞ்ச ஒரு பக்தி. இரண்டாவது காயினுக்கு தன்னுடைய ஆபேலை துன்பப்படுத்தும் போது ஆபேல் சத்தம் போட்டு கத்திருப்பான். இரண்டாவதாய் கயின் ஹாபேலினை உபதிரவிக்கிற சமயத்து ஹாபேல் உச்சத்தில் நிலவிழிச்சு காணும். அப்ப காயினுக்கு ஆபேல் போட்ட சத்தத்தை என் தேவன் கேட்டிருப்பார், அவருக்கு கேட்கக்கூடிய செவிகள் இருக்கிறது என்கிற அந்த பயமும் அந்த விசுவாசமும் இல்ல. ஹாபேல் உச்சத்தில் நிலவிழிக்கும் போல் அதை தெய்வம் கேட்டு காணும், கேட்கத்தக்கதாய காதுகள் தெய்வத்தின் உண்டதுள்ளதாய பயமும் அவன் இல்லாதே போய். மல்கியாவில் நாம் படிக்கும் போது மலாக்கி பிரவச்சனத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், யெகோவா பக்தன்மார் அந்த தம்மில் சம்சாரிச்சு, கர்த்தர் கவனித்து கேட்பார், யெகோவா ஸ்ரத்த வச்சு கேட்டும். இதை குறித்து இயேசு சுவிசேஷத்தில் சொல்லும் போது, இயேசு சுவிசேஷத்தில் இதனை குறித்து பரையும் போல், எங்க வீட்டுல இருட்டுக்குள் பேசுகிறது எதுவோ அது கூரையின் மேல் கூறப்படும். வீட்டினகத்து இருட்டில் சம்சாரிக்கிறது புறப்புறத்து கோஷிக்கும். அப்ப தேவனுக்கு மறைவாக நம்ம எங்கிருந்து பேசினாலும் அது அவருடைய காதுகளுக்கு கேட்கும் என்கிற பயம் இன்றைக்கு நமக்கு தேவையா இருக்கிறது. ஆகையால் தெய்வத்தை மறைக்கா நோக்கி எவிடே இருந்து எந்த பறஞ்சாலும் அது கர்த்தாவின் காதுகளில் கேட்கும் என்ற பயம் இல்ல. உதாரணமாக எண்ணாகமம் 12 அதிகாரத்தில் படிக்கும் போது, உதாரணமாக சங்கியா புஸ்தகம் 12 அத்தியாயத்தில் மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாவும் பேசுகிறார்கள். மோசேக்கு எதிராக அஹரோனும் மிரியாவும் சம்சாரிச்சு அவர்கள் தேவனுடைய ஊழியம் செய்கிறார்கள், அவர் கர்த்தாவின் வேலை செய்யும், தேவனை விசுவாசிக்கிறார்கள், தெய்வத்தை விசுவாசி தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள், கர்த்தாவின் சுசுரூஷ செய்யும். ஆனா மறுபக்கத்தில் மோசேக்கு விரோதமாக நடத்திப்புக்கு விரோதமாய் பேசுகிறோமே, இதை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் விசாரிப்பார் என்கிற பயம் அவர்களுக்கு இல்ல. மோசேக்கு எதிராய் சம்சாரிக்கிறது தெய்வம் கேட்கும், அவன் அதை சந்தர்சிக்கும் என்ற பயம் அவருக்கு இல்லாதே போய். என்ன 12 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், கர்த்தர் அதை கேட்டார். சங்கியா புஸ்தகம் 12 வாய்க்கும் போல் யெகோவா அதை கேட்டு என்று வாய்க்கும். அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார், அவரை விழிச்சு அன்வேஷிக்கணும், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? எந்த தாசனாய மோசேக்கு விரோதமாய் சம்சாரிக்குவாள் நீங்கள் சங்கிக்காத்தது எந்த? அப்ப தேவன் அங்க பயன்படுத்துகிறார். அப்போ தெய்வம் உபயோகிக்கிற வாக்கியம் தான், அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், அவர் சுசுரூஷ செய்யும், அவர்களுக்கு தேவ பக்தி இருக்கிறது, தெய்வ பக்தி உண்டு, அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், அவர் தெய்வத்தை விசுவாசிக்கணும். மறுபக்கத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் அங்கே அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. மறுபாகத்தை தெய்வத்தை பயப்படுத்த பயம் ஜீவிதத்தில் இல்ல. ஆகவே தன் ஆண்டவருக்கு கேட்கிறார், உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஆகையால் தெய்வம் ஜோதிக்கிறது நீ பயப்படாதே போயது எந்த? ஆகவே தேவன் கேட்கிற தேவன், ஆகையால் தெய்வம் கேட்குன தெய்வம். அடுத்து இந்த காயினுக்கு என்ன இல்ல? காயின் எந்த இல்ல? நான் கூட்டத்துக்கு போகும்போது ஆபேல் எங்கே என்று தேவன் என்னை விசாரிப்பார். நான் இங்கே தேவசனில் போகும்போது ஆபேல் எவிடே என்று தெய்வம் சோதிக்கும். எரேமியா 13 அதிகாரத்தில் படிக்கும் போது, எரேமியாவை 13 வாசிக்கும் போது, அவர் உன்னை விசாரிக்கும் போது
என்ன சொல்லுவாய்? அவன் நின்னோடு சோதிக்கும் போல் நீ எந்த மறுபடி நல்கும்? எரேமியா 13 படிக்கிறோம். எரேமியா 13 அவன் நம்மை விசாரிக்கிறவர், அவன் நம்மோடு நம்மை சந்தர்சிக்கும் தெய்வம். வாசிங்க எரேமியா 13 எரேமியா 13 21 நினைக்கு சகிகளாயிருப்பான், நீ தன்னை சீலிப்பிசுவரே, அவன் நினைக்கு தலைவன்மாராய் நியமிக்கணும் எங்கில் நீ எந்த பறையும்? அவர் உன்னை விசாரிக்கும் போது, அவன் என்னை சந்தர்சிக்கும் போல் நீ என்ன சொல்லுவாய்? நீ எந்த பறையும்? நியாயம் செய்யும் போது அவன் என்னோடு காரியம் தீர்க்கும் நாளில் உன் இருதயம் தாங்குமோ? நின்ற ஹிருதயம் பலப்பட்டிருக்குமோ? உன் கைகள் திடமாயிருக்குமோ? கைகள் பலப்பட்டிருக்குமோ? அப்ப காயினுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துக்கு அவன் போகிறான். கையின் வாக்குகளில் அவன் தெய்வ ஜீவிதத்தில் அவன் தெய்வ சன்னிதியில் போகுது. தேவனை தொழுது கொள்கிறான், தெய்வத்தை ஆராதிக்கணும், தேவனுக்கு காணிக்கைகளை கொடுக்கிறான், தெய்வத்தின் வழிபாடுகள் நல்கணும். ஆனா மறுபக்கத்துல தேவன் காணக்கூடிய கண்களுடையவர். மறுபாகத்து தெய்வத்தின் காணாவுன கண்ணுகள் உண்டு. ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு பிரசங்கியை குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படி எழுதப்பட்டிருக்க. ஒரு சுப்பிரசித்த பிரசங்கியினை குறித்த ஜீவ சரித்திரத்தில் இப்பிரகாரம் பரஞ்சிருக்கிறது. அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவராயிருந்தார். அவர் ஒரு இந்தியனாய் இருந்தார். தான் ஒரு இந்தியக்காரனாயிருந்தார். இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டார். ஹைந்தவ பஷாத்திரத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆரம்பத்தில் அவர் விசுவாசித்து இயேசு அவரை ரட்சித்தார். ஆரம்பத்தில் இயேசுவினை விசுவாசித்து இயேசு தன்னை ரட்சிச்சு. அவர் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட போது உடனே ஊழியம் செய்ய துவங்கினார். தான் கர்த்தாவா இயேசுவினை விசுவாசித்த உடனே சுசுரூஷ செய்ய தொடங்கி. ஆனால் தனிப்பட்ட ஜீவிதத்தில் எத்தனையோ பாவ சுபாவத்தில் அவருக்கு விடுதலை இல்ல. வியக்திபரமான ஜீவிதத்தில் எத்தனையோ பாவங்களில் என்ன விடுதல் இல்ல. ஆனா ஊழியத்தின் பகுதியில் அவர் செய்யக்கூடிய ஊழியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாய் மாறினது. என்னால் தன்னை சுசுரூஷ வளரே அனுகிரகிக்கப்பட்டதாயிருந்தும் அப்ப அவர் ஒரு புகைப்பிடிக்க பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார். தான் அந்த புகவெளி சீலக்காரனாயிருந்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அதுல இருந்து அவருக்கு விடுதலை இல்ல. ரட்சிக்கப்பட்டிட்டும் அதில் இருந்து ஒரு விமோசனம் இல்ல. ஆனா மறுபக்கத்தில் அவர் செய்யக்கூடிய ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். மறுபாகத்தை தன் சுசுரூஷையில் வலிய அனுகிரகம் உண்டாயிருந்தது. ஆகவே அவர் என்ன செய்தார்? தான் எந்த செய்து தன்னுடைய இருட்டறையில போய் பாத்ரூம்ல இருந்து அந்த புகை பிடிக்கிற வழக்கத்தை தொடர்ந்தாராம். தான் பாத்ரூமில் சென்று ரகசியமாய் புகவெளி தொடர்ந்து. அப்போ ஒரு நாள் அவர் சத்தத்தை ஒரு தேவ சத்தம் கேட்டார். ஒரு திவசம் தான் தெய்வ சப்தம் கேட்டு யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக ஒரு இருட்டறையில வந்து ஒரு பாத்ரூம்ல கதவு அடைச்சிட்டு இந்த காரியத்தை செய்கிறாய். யாரும் காணுன்னு இல்லைன்னு கருதி நீ ஒரு பாத்ரூமில் சென்று இருட்டத்தை இது செய்யணும். ஆனா நீ விசுவாசிக்கிற தேவனுக்கு உன்னுடைய இந்த காரியத்தை இந்த செய்கையை காணக்கூடிய கண்கள் இருக்கிறது என்கிற விசுவாசம் உனக்கு இல்லாமல் போனது என்ன? நீ விசுவாசிக்கின்ற தெய்வத்தின் இது காணத்தக்கதாய கண்ணுகள் உண்டு என்ற விசுவாசம் எனக்கு இல்லாதே போயது எந்த? பிரியமான இயேசு என்கிற நாமத்தை நாம் விசுவாசிக்கலாம். பிரியரே இயேசு என்ற நாமத்தில் விசுவாசிச்சேக்காம். இயேசு என்கிற நாமத்தை நாம் தொழுது கொள்ளலாம். இயேசு என்ற நாமத்தை ஆராதிச்சேக்காம். இயேசு என்கிற நாமத்தில் நாம் ஜெபிக்கலாம். இயேசு என்ற நாமத்தில் பிரார்த்திச்சேக்காம். இயேசு என்கிற நாமத்தில் நாம் ஊழியங்களை செய்யலாம். இயேசு என்ற நாமத்தில் வேலை செய்தேக்காம். ஆனால் நீங்கள் ஊழியம் செய்கிற, நீங்கள் அறிக்கை இடுகிற, நீங்கள் ஜெபிக்கிற இந்த இயேசு என்கிறவருக்கு அக்னிமயமான கண்கள் இருக்கிறது என்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் நீங்கள் சுசுரூஷிக்கிறார்கள். இப்ப எம்மாவு சென்று கொண்டு ரெண்டு சீசர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எம்மாவுசிலேக்கு ரெண்டு சிஷ்யன்மார் போய் கொண்டிருந்தோம். 7 or 8 miles தூரம் பேசிக்கொண்டே போகிறார்கள். அவர் 7 or 8 miles தூரம் சம்சாரிச்சு கொண்டு போகணும். அந்த 8 miles தூரமும் அவர்களோடு கூட சேர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசு போய் கொண்டிருக்கிறார். 8 miles தூரமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு நடந்து போய். ஆனா இவருடைய கண்களுக்கு அது தெரியவில்லை. இவருடைய கண்ணுகளுக்கு அது கண்டில்ல. 7 or 8 miles தூரம் பேசிக்கொண்டே போகிறார்கள். 7 or 8 miles தூரம் சம்சாரிச்சு கொண்டே போய் அந்த பிரயாணத்தின் முடிவுல யாத்திரையுடைய அந்தியத்தில் ஒரு கேள்வி வருகிறது. ஒரு சோத்தியம் வந்தும் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து இயேசு கேட்கிறார். ஆரன் ரெண்டு பேரோட இயேசு சோதிக்கணும். இதுவரை நீங்கள் பேசிக்கொண்டு வந்தீர்கள் யாரை குறித்து? இதுவரை நீங்கள் யாரை குறித்து சம்சாரிச்சு கொண்டிருந்தோம்? அங்க ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவருடைய ரெண்டு காரியம் காணும். ஒன்று, அவர்கள் பேசினதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க யாரை குறித்து பேசுனீங்க? ஒன்னு, அவரோடு சம்சாரிச்சிட்டு நீங்க யாரை குறித்து சம்சாரிச்சு என்று சோதியம் சோதிக்கணும். இரண்டாவது முக்கியமான விஷயம், அவருடைய பிரயாணத்துல அதர்சனமாக உயிர்த்தெழுந்த இயேசு கூடயே போறார். இரண்டாவது, அவருடைய யாத்திரையில் அதர்சனாய தெய்வம் அவரோடு கூட போய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு பிரயாணத்திலும் உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் அதர்சனமாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, நீங்கள் வாகனத்தில் போனாலும் டூ வீலர்ல போனாலும் போர் வீலர்ல போனாலும் நடந்து போனாலும் நீங்கள் பேசுறவைகளை கவனித்துக் கொண்டு அவர் வருகிறார், என்னோடு இந்த இடத்துல இருக்கிறார் என்கிற விசுவாசம், அந்த பயம்
போயாலும் ஏது வாகனத்தில் யாத்திர செய்தாலும் ஆ யாத்திரையிலெல்லாம் கர்த்தாவ் என்னோடு கூடையுண்டு, ഞാൻ ഇരിക്കുന്നിടത്ത് അവനുണ്ട്, ഞാൻ പറയുന്ന ഓരോ വാക്കുകൾ അവൻ ശ്രദ്ധിച്ച് കേൾക്കുന്നു എന്നുള്ള ദൈവഭയം വാസ്തവമായി നിങ്ങളിൽ എത്ര പേരിലുണ്ട്? യേശുവിനെ വിശ്വസിക്കാം, നാം യേശുവിൽ വിശ്വസിച്ചേക്കാം. നാം കുടിയിരിക്കുന്ന വീട്ടിലെ യേശു ഇരിക്കുന്നു. ஒவ்வொரு பேச்சையும் அவர் கவனிக்கிறார், என்னோட சம்சார சகலம் அவன் சிந்திக்கிறோம், ஒவ்வொரு செய்கைகளையும் அவர் பார்க்கிறார், ஓரோ பிரவர்த்தனங்களும் அவன் காணுந்தோம். இந்த பயம் நம்ம யாருடைய வாழ்க்கையில் இதுவரை உண்டாகவில்லையோ அவர்கள் நிமித்தமாகத்தான் இந்த உலகம் இனி அழிக்கப்பட போகிறது. இங்கினுள்ளதாய பயம் ஆருடைய ஜீவிதத்தில் இல்லையோ அவர் நிமித்தம் ஈ லோகம் இங்கே நசிப்பிக்கப்படும். பூர்வ உலகத்தை தேவன் அழித்ததற்கும் அப்படிப்பட்ட கூட்டத்தார் நிமித்தமாகத்தான். புராதன லோகத்தை தேவன் நசிப்பிச்சது ஈ விதமாய கூட்டர் நிமித்தம். இந்த வேளையில் நம்முடைய ஜீவியத்தை நாம் தயவு செய்து நிதானித்து பார்ப்போம். ஈ சமயம் தயவாயி நம்முடைய ஜீவிதத்தை ஒன்று ஆராய்ந்து நோக்கி, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கலாம், நீங்கள் இயேசுவில் விசுவாசிச்சேக்கலாம், எத்தனையோ வருஷமாக விசுவாசிக்கலாம், எத்தனையோ ஆண்டுகளாய் விசுவாசிச்சிருக்கலாம், உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நின்ற ஓரோ பிரவர்த்தனங்கள். தாவீதுக்கு அந்த பயம் இருந்தது. தாவீதில் ஆ பயம் உண்டா? அவர் என்ன சொல்கிறார்? அவன் எந்த பயம்? ஆண்டவரே நான் உட்கார்ந்தாலும், கர்த்தாவே நான் இருக்கிறேன், எழுந்தாலும், நான் எழுந்திருக்கும், படுத்தாலும், நான் கிடக்கிறதும், என் பாதாளத்தில் போய் நான் அங்கே படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்தில் என்ன கிடக்க விரிச்சால் அவிடேயும் நீ உண்டு. இந்த பயம் நம்முடைய ஜீவிதத்தில் வரும்போது, ஈ பயம் நம்முடைய ஜீவிதத்தில் வரும்போது நம்முடைய ஜீவியம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய ஜீவிதம் விசுத்திகரிக்கப்பட்டு தெய்வத்தின் பிரசாதமாய் ஒரு ஜீவிதம் நயிக்க தொடங்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தை உண்டாகட்டும். எமாவுசிலே பார்த்து இயேசு கேட்கிறார், எமாவுசிலே போய் கவனமாய் ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு உண்டு. அவர் 8 மைல் தூரம் சம்சாரிச்ச நடந்து போயது சிரதிச்சு கேட்கிற ஒரு ஜீவனுள்ள தெய்வம் நமக்கு உண்டு. மறுபக்கத்திலே அவருடைய பிரயாணத்திலே கூடவே செல்லுகிற ஒரு அதர்சனமான உயிர் தழுந்த இயேசு நமக்கு இருக்கிறார். மறுபாகத்து அவருடைய யாத்திரையில் அவரை அனுதாபனை செய்யும் ஒரு உயிர் தழுந்த இயேசு நம்மோடு கூட உண்டு. இந்த பயம் நம்முடைய ஜீவியத்தில் உருவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஈ பயம் நம்முடைய ஜீவிதத்தில் உருவாக வேண்டி இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கவனிக்கிறார், என்னுடைய வாக்குகள் அவன் சிந்திக்கிறது. பாருங்க, லூக்காவில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இருளுள்ள பேசக்கூடியது எதுவோ, நீங்கள் இருட்டத்தில் சம்சாரிக்கிறதொக்கையும் அது வீட்டின் மேல் கூரையின் மேல் கூறப்படும், அது வீடின் புறப்புறத்து கோஷிக்கப்படும் என்ற மறைவாக நாம் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அவனை மறைச்சொன்னோ பிரவர்த்திப்பானோ சம்சாரிக்கானோ சாத்தியமல்ல. இப்ப என்ன 12 என்ன படித்தோம்? சங்கியா புஸ்தகம் 12. நான் சொன்ன சம்பவங்கள் நம்முடைய ஜீவிதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ பரந்த சம்பவங்களை ஜீவிதத்தோடு தாரதமியம் செய்ய, நாம் பரிசுத்தவான்களுக்கோ நடத்திப்புக்கோ அல்லது தேவனுக்கோ உபதேசத்துக்கோ விரோதமாய் பேசி இருக்கிறோமா? நாம் விசுத்தன்மார்க்கு நடத்திப்புகாருக்கு உபதேசத்தின் பிடிச்சு ஆகவே இந்த பயத்தோடு இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா? ஆகையால் ஈவிதமான பயத்தோடு இன்று ஜீவிக்கின்றோம். நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கக்கூடிய ஒரு தேவன், நாம் சம்சாரிக்கிற ஒரு வாக்கு கேட்கிறவனாய் தெய்வம் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் இயேசுவில் விசுவாசிக்கிறோம். அவர் அக்னிமயமான கண்கள் படைத்தவர். அவன் அக்னிஜுவாலைக்கு ஒத்த கண்ணுகள் உள்ளவன். அவருடைய செவிகளில் நாம் பேசக்கூடிய காரியங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் சம்சாரிக்கிறவன் காதுகளில் கேட்கணும். அவர் ஒரு நாள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை விசாரிப்பார். அவன் ஒரு திவசம் நம்முடைய வாக்குகளை குறித்து சோதிக்கும். வேதத்தில் அப்படி படிக்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். பைபிளில் வாய்க்கும் மனுஷர் சம்சாரிக்கும் ஓரோ நிஸ்ஸார வாக்கினும் நியாயவிதி திவசத்தில் கணக்கு போதிப்பிக்கேண்டி வரும். இதுதான் பிரியமானவர்களே பூர்வ உலகம் அழிக்கப்பட மிக பிரதானமான காரணம். புராதன லோகம் நசிப்பிக்கப்படுவானுள்ள அதிப்பிரதான காரணம் இதாகுது. அன்றைக்கு காணப்பட்ட ஜனங்கள் மத்தியில 8 பேருக்குள் பயபக்தி, அந்த பயபக்தி உண்டாயிருந்தது. அன்னுண்டாயிருந்ததாய ஜனங்களில் 8 பேரில் ஈ விதமாய பயபக்தி உண்டாயிருந்து. மற்றவர்களுக்குள்ள ஒருவேளை பக்தி இருந்திருக்கலாம், தேவ பக்தி இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம்
அவர்கள் வாழ்க்கையில் இல்ல. மற்றவரில் ஒருபக்ஷே பக்தி உண்டாயேக்காம், என்னால் தெய்வத்தோடு உள்ளதாய பயம், தெய்வத்தின் வசனத்தின் முன்பாக விறக்கின்ற பயம் அவரில் இல்ல. இரண்டாவதாக அந்த பூர்வ உலகம் அழிக்கப்பட மிக முக்கியமான காரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இரண்டாவதாய் புராதன லோகம் நசிப்பிக்கப்படுவானுள்ள அதிப்பிரதானமாய் ஒரு காரணம் பண்ணி அவசானம். ஆண்டவராகிய இயேசு அதை சொல்லுகிறார். கர்த்தாவாகிய இயேசு அதனை குறித்து பரையுது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும். நோஹேடைய காலத்தில் சம்பவித்தது போல மனுஷபுத்திரன் நாட்களில் சம்பவிக்கும். மத்தேயு 24 அதிகாரம் 37 முதல் 39 வரை. ஜலப்பிரளயம் வந்து எல்லாவரையும் நீக்கி களைவோளம் அவர் அறிஞ்சதுமில்ல மனுஷபுத்திரன்ட வரவும் அங்கே தான் ஆகும். பிரியமானவர்களே, இங்க மலையாளத்தில் வந்து அறியவில்லை என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையில உணர்வு இல்லாதவர்களாக இருந்தார்கள். உணர்வு இல்லை. பிரியரே, அறிஞ்சில்ல என்ற மலையாளத்தில் பரஞ்சிருக்கிறதெங்கிலும் அதனை குறிச்சுள்ளதாய ஒரு உணர்வு, ஒரு போதம் அவர்க்கில்ல. அதாவது அறிவு ஏறக்குறைய ஒரே அர்த்தம் வரலாம், ஆனால் சரியான அர்த்தம் ஒரு உணர்வு அவர்களுக்கு இல்ல. ஒருபக்ஷே அர்த்தம் துல்லியம் சமம் போல தோன்றியேக்காம், என்னால் சரியாய அர்த்தம் என்னது அதனை குறிச்சுள்ள சரியாய கிராகியம் உணர்வு போதம் இல்லாயிருந்தும். அந்த ஜல பிரளயத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது, ஜல பிரளயத்தை குறிச்சுள்ளதாய சுவிசேஷம் அறிவிச்சப்போ அதை விசுவாசிக்கவில்லை. அதை விசுவாசிச்சில்ல. எதுவரைக்கும் அவங்க விசுவாசிக்கல? எத்தனத்தோளம் விசுவாசிச்சில்ல? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜலம் வந்து ஒரு ஆள் அடிச்சு அப்படியே தூக்கிட்டு போற வரைக்கும் விசுவாசிக்க. கர்த்தா பரையுது, ஆ ஜல பிரளயம் வந்து ஒராளுடைய மேல் அடிச்சு அதனை வாரி கொண்டு போகிறது வரை அவர் விசுவாசிச்சு. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையின் சமயம் சபையில இந்த அனுபவம் உண்டாகும். கர்த்தாவா இயேசுவின் ரகசிய வருவின் சமயத்தில் சபையில் இந்த அனுபவம் உண்டாகும். இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆண்டவராக இயேசு சொல்ற முக்கியமான ஒரு அடையாளம், சபையில தேவ ஜனங்கள் மத்தியில எப்படி நோவாவின் நாட்கள்ல ஜலம் வந்து ஒரு ஆள் அப்படி தள்ளி தூக்கிட்டு போற வரைக்கும் அவங்க உணராது இருந்தார்களோ, அதுபோல கடைசி நாட்கள்ல வருகை நாட்கள்ல சபையில காணப்படுகிற தேவ ஜனங்கள் மத்தியிலும் இப்படி உணர்வு இருக்காது. கர்த்தாவின் வருவினை குறித்து பரையும் போல், நோஹேடைய காலத்து ஒரு ஜலப்பிரளயம் வந்த ஒருவன் அறியாதிருக்கே அவனை பெட்டென்னு ஒழுக்கி கொண்டு போகிறது போல, கர்த்தாவின் வருவின் சமயத்தும் சபையில் ஒரு கூட்டம் தெய்வ ஜனங்கள் ஈ விதமாய உணர்வு இல்லாதவராயிருக்கும். அதாவது இயேசுவின் ரகசிய வருகை வெகு சீக்கிரத்திலே, நினையாத நாளிகளே என் இயேசு வருவார் என்கிற உணர்வு ஜனங்களுக்கு இல்லாமல் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், இப்படி உலக பிரகாரமான காரியத்துக்கு அப்படியே மூழ்கி இருக்கிறார்கள். நினையாத நாளிகையில் இந்த இயேசு அதிவேகம் வருவென்னுள்ளதாய் உணர்வில்லாது அவர் தின்ன குடிச்ச விவாகம் கழிச்ச விவாகத்தின் கொடுத்த லௌகீக காரியங்களில் முழுகி போனும். இன்றைக்கு நாம் நம்முடைய நிலவரத்தை, நம்முடைய சபையினுடைய நிலவரத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? இன்ன நம்முடைய அவஸ்தா, சபையுடைய அவஸ்தையை ஆராய்ந்து நோக்காம். பிரியமானே, உணராத ஒரு கூட்டத்தாரை ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்படியாக. பிரியரே, உணர்வில்லாத ஒரு கூட்டரே நியாயம் விதிக்குவார். இந்த சம்பவம் இயேசுவின் ரகசிய வருகையின் போது நடக்கும். சம்பவம் கர்த்தாவின் ரகசிய வரவில் நடக்கும். அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர் உணர்வில்லாதவராயிருக்கும். உணர்வு என்று சொல்லும் ரெண்டு விதமான உணர்வை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். உணர்வு என்று பரையும்போது ரெண்டு விதமான உணர்வினை குறித்து பரையேன். ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய ஜீவியத்துல தன்னுடைய பிளைகளை, தன்னுடைய பாவத்தை உணரக்கூடிய உணர்வு இருக்காது. ஒன்னு, ஒரு தெய்வ பைதலின் தன்டைய ஜீவிதத்திலே தெற்று குற்றங்கள் பாவங்கள் மனசிலாக்கத்தக்கதாய உணர்வு உள்ள ஹிருதயம் உண்டாவுகையில். 19:12 வாசிக்கும் போது, 19:12 போக்கி என்னை மோசிக்கணுமே. தன் பிளைகளை உணர்கிறவன் யார்? தன்டைய தெற்றுகளை கிரகிக்கின்றவனா? பிரியமானே, உணர்வை குறித்து நான் தமிழ்ல 3 கொடுக்க போகிறேன். ஆனா மலையாளத்துல அது 3 வேற பதத்துல இருக்கு. கிரகிக்கலன்னு ஒரு இடத்துல இருக்குது, திருச்சறியலன்னு ஒரு இடத்துல இருக்குது, அறிஞ்சலன்னு ஒரு இடத்துல இருக்கு. 3 அர்த்தத்துல இருக்குது. தமிழில் உணர்வு என்ன அர்த்தம் வருது? உணர்வு என்னுள்ளதாய சில வாக்கியங்கள் பரையாம். மலையாளத்தில் 3 பாகங்களில் 3 பத பிரயோகங்களான உள்ளது. ஏன்னா உணர்வு என்கிற வார்த்தைக்கு 3 வித்தியாசமான வார்த்தைகளை மலையாளத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். மலையாளத்தில் உணர்வு என்னுள்ள ஏகபதத்தின் 3 வித்தியஸ்த பதங்கள் பிரயோகிச்சிருக்கிறது. ஆனா மூல பாஷையில உணர்வு என்கிற வார்த்தை தான் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. என்றால் மூல பாஷையில் வியக்தமாய் உணர்வு என்ன பரஞ்சிருக்கிறது? முதல் உணர்வு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய ஜீவியத்தில் உள்ள பிழைகளை பகுத்தறிய முடியாம, தன்னுடைய குற்றங்களை
உணராத ஒரு இருதயம். ஒன்றாமத்தே காரியம் என்ன பரையிறது, ஒரு தெய்வ பைதல் தന്റെ ஜீவிதத்திலே தெட்டு குற்றங்களை விவேசிச்சறிவான் கழியாத்த உணர்வில்லாத இருதயம். அதைத்தான் சங்கீதத்தில் படிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார், தന്റെ தெட்டுகளை உணர்ந்தவன் கிரகிக்கிறவன் யார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். அப்ப ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையின் போது எப்படி நடக்கும், கர்த்தாவாகிய இயேசுவின் ரகசிய வருகையில் எந்தாயிருக்கும் நடக்குக, தன்னுடைய பிழைகளை தன்னுடைய குறைவுகளை ஜனங்கள் உணராதவர்களாய் இருப்பார்கள். ஜனங்கள் தங்களுடைய தெற்றுகள் குற்றங்கள் உணராதவராயிருக்கும். ஏன்னா நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்தால் மாத்திரம்தான் பூரணத்துக்காக நம்மால் தவிக்க முடியும். நம்முடைய தெற்று குற்றங்களை நாம் கிரகிச்சறிஞ்சால் மாத்திரமே ஆ பூர்ணதைக்கு வேண்டி நாம் நெருங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் உண்டாகட்டும், கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு உணர்வை குறித்து நாம் பார்க்கிறோம், இரண்டாவது ஒரு விதமாய் உணர்வினை குறித்து. வசனத்தை கேட்கும் போது ஒரு உணர்வு, வசனத்தை கேட்கும் போது ஒரு உணர்வு. இதை ஆண்டவர் விதைக்கிறவனை பற்றி உண்மையில சொல்லும் போது, இதை விதைக்கிறவனுடைய உண்மையில் பறையும் போது, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, ராஜ்யத்தின் வசனம் கேட்டு அதை கிரகிச்சாலோ, மலையாளத்தில் நான் கிரகிக்காதிருக்குமோ என்று நினைக்கிறேன், மலையாளத்தில் கிரகிக்காதே நினைக்கிறேன். அப்ப ராஜ்யத்தின் வசனம், ஒரு வசனத்தை கேட்கும் போது நமக்கு ஒரு உணர்வு உண்டாகணும். ஆ வசனம் கேட்கும்போ கிரகிக்கணும், உணர்வு உண்டாகணும். இயேசுவின் ரகசிய வருகையின் சமயத்துல, இயேசுவின் ரகசிய வருவின் சமயத்தை ஆண்டவர் சொன்ன உணராதிருந்தார்கள், அவர் உணராதிருந்து உணராதிருப்பார்கள், அவர் உணராதிருக்கும். ரெண்டு விதமான உணர்வு இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் இருந்து நீங்கி போகிறது. இந்த ரெண்டு விதமான உணர்வு தெய்வ ஜனத்தின் இடையில் இல்லாதே போய், ஒன்று தன்னுடைய பிழைகளை உணரக்கூடிய இருதயம் தேவ ஜனங்கள் மத்தியிலிருந்து நீங்கி வருகிறது, தங்களுடைய தெட்டுகளை கிரகிக்கத்தக்கதாய் உணர்வு தெய்வ ஜனத்தில் இல்லாதே போகுது. சிலவேளை நாம் மற்றவருடைய தவறுகளை கரெக்ட் பண்ணலாம், சிலபோ மற்றவருடைய தெட்டுகளை திருத்தியக்காம். நம்முடைய ஜீவியத்தில் உள்ள தவறுகளை உணர்ந்து நம்முடைய இருதயத்தில் நாம் மனஸ்தாபப்படுற ஒரு அனுபவம், நம்முடைய ஜீவிதத்திலே தெட்டுகளை கிரகிச்சு உணர்ந்து அனுதபிக்காம். இரண்டாவது வசனத்தை கேட்கும் போது ஒரு உணர்வு, இரண்டாவது வசனம் கேட்கும் போது உணர்வு. இந்த உணர்வு யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ, உணர்வு ஆருடைய ஜீவிதத்தில் இல்லையோ. இப்ப இயேசு விதைக்கிறவனை பற்றி உண்மையில சொல்லும் போது, இயேசு விதைக்கிறவனுடைய உண்மை பறையும் போல், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, ராஜ்யத்தின் வசனம் கேட்டு கிரகிக்காதே உணராதே இருந்தால் அங்க என்ன நடக்கும், பொல்லாங்கன் வந்து உடனே பறித்து கொண்டு போகிறான், துஷ்டன் வந்து உடனே அதை எடுத்துக்கொண்டு போகுது. வசனம் உங்களுடைய இருதயத்தில் நிக்காவிட்டால் நீங்கள் வரிக்கு ஆயத்தப்பட முடியாது, வசனம் ஹிருதயத்தில் நிற்கவில்லை வரவினாய் ஒருங்குவானாவில்ல. நான் ஒரு உதாரணத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியாது சொல்லுகிறேன், மனசில் ஒரு உதாரணம் பரையட்டே. இப்ப போன வாரம் பண்ண பிரசங்கம், அதுக்கு முந்தின வாரம் பண்ண பிரசங்கம், ஒருவேளை ஆரம்ப வசனம், அடுத்த அந்த பிரசங்கத்துடைய கருத்து என்ன என்று ஒருவரை பார்த்து கேட்டால், கழிஞ்ச ஆய்ச்சியிலே பிரசங்கமோ அதன் முன்பிலத்தை பிரசங்கமோ அதன் குறிவாக்கியமோ அதன் ஆசயம் எந்தாணுன்னு சோதிச்சால், நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க, நீங்களை தனியே அரைஞ்சு நோக்குக. அநேகருக்கு அது தெரியாம மறந்து போயிருக்கலாம், அநேகர் அது மறந்திருக்கும். சிலர் சொல்லுவாங்க வயசாயிருச்சு அதனால மறந்து வச்சு, சில பரையும் பிராயம் ஆயது கொண்டு மறந்து பொருட்டாவே எடுக்கிறது இல்ல, சிலர் அது கண்ணியமாக்காரே இல்ல. ஆனா அதே வேளையில பாருங்க, அதே சமயம் நோக்குக, எல்கேஜில நாம் படித்த ஏபிசில இருந்து அந்த 26 எழுத்து நமக்கு தரவா இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கு. எல்கேஜி கிளாஸில் படிச்ச ஏபிசிடியில் 26 அக்ஷரம் இன்னும் நல்லது போல அறியாம், இன்றைக்கும் எஸ்எஸ்எல்சியில் படிச்ச அல்ஜிப்ராவில் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னன்னு கேட்டா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். அந்த 10 கிளாஸில் படிச்சதாய் கணக்கிலே கணித சாஸ்திரத்திலே ஃபார்முலைகள் இன்னும் மனப்பாடம். தயவு செய்து நாம் இதை நிதானிக்க வேண்டாம், தயவு செய்து இதை நாம் மனசிலாக்க. நீங்க உலகத்துல சின்ன வயசுல படிச்சதான இந்த பாட்டு, அந்த அவங்க சொல்லிக் கொடுத்த பாட்டு அல்லது அந்த பாடங்கள் இன்னும் உங்க மனதை விட்டு நீங்காம இருக்குது. சிறுபிராயத்தில் படிச்சதாய பாட்டுகள் பாடங்கள் இன்னும் வரை மனசில் விட்டு நீங்காது இருக்கணும். அதேபோல கணக்கிலேயோ அல்லது கெமிஸ்ட்ரியோ நீங்க படிச்ச இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸ் இன்னும் உங்களுக்கு மறக்காம இருக்குது. கணக்கிலோ கெமிஸ்ட்ரியிலோ படிச்சதாய ஃபார்முலைகள் இதுவரையும் மறந்துட்டில்ல. கடந்த வார வேதவாட கூட்டத்தில் எடுத்த வசனம் என்னன்னு கேட்டா நமக்கு ஒருவேளை அது மறந்து போயிருக்கும். கழிஞ்ச ஆயிச்சு எடுத்ததாய வாக்கியம் ஏதானு ஜோதிச்சால் மறக்கணும். அதுக்கு காரணம் என்ன, காரணம் என்ன, அதைத்தான் இயேசு விதைக்கிறவனை பற்றி உண்மையில சொல்றார். இயேசு விதைக்கிறவனை உண்மையில அது பரஞ்சு, வசனத்தை கேட்கும் போதே ஒரு காரியம் நடக்குது, வசனம் கேட்கும்போ ஒரு காரியம் நடக்குது, நீங்க பிரசங்கத்தை கேட்கும் போதே ஒரு காரியம் நடக்குது, நீங்க பிரசங்கம் கேட்கும்போ ஒரு காரியம் சம்பவிக்கணும். அந்த பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே, ஆ பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருக்கும் போது, நீங்க வீடு போய் சேர்றதுக்குள்ள, நீங்க வீட்டில் சென்று மும்பை பொல்லாங்கன் வந்து பறித்து கொண்டு போக, துஷ்டன் வந்து அதை அவிடை நின்று எடுத்துக் கொண்டு போக, இயேசு அதை தெளிவாக சொல்லுகிறார். இயேசு அது வியக்தமாய் பரஞ்சு. அந்த வசனத்தை வாசியுங்க, ஆ வசனம் வாசிக்கா, 13:19 வாக்கியம், ஒருத்தன் ராஜ்யத்தின் வசனம் கேட்டிட்டு கிரகிக்காஞ்ஞால் துஷ்டன் வந்து அவன் ஹிருதயத்தில் விதைக்கப்பட்டது எடுத்து களையும். அப்ப பொல்லாங்கன் வந்து பறித்து கொண்டு போகிறான், துஷ்டன் வந்து அதை எடுத்து கொண்டு போகுது. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாவை பொல்லாங்கன் வந்து எடுத்துட்டு போறது இல்ல,
நிலத்தில் விதைக்கப்பட்டது மாத்திரம்தான் அது 30-60-100 பலன் கொடுக்குது. நல்ல நிலத்தை விதைக்கப்பட்டதான 30-60-100 மேனி விளைவு நல்கியது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது நீங்கள் கேட்கிற சத்தியங்கள் உங்கள் இருதயத்தில் தங்க வேண்டும். ஆகையால் பிரியரே, கர்த்தாவின் ரகசியவரவில் எடுக்கப்படணுமெங்கில் கேட்கிறதாய சத்தியம் ஒன்றாவது ஹிருதயத்தில் பார்க்கணும். இத புது உடன்படிக்கை என்று நாம் படிக்கிறோம். ஒரு புதிய நியமம் என்று வாய்க்கணும். எபிரேயர் 8 அதிகாரத்திலும் 10 அதிகாரத்திலும் படிக்கும் போது எபிரேயர்லேகனம் 8-10 அத்தியாயங்களில் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வம் பரையினு, நான் என்னுடைய பிரமாணங்களை உங்கள் மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவேன். நான் என்னுடைய நியாய பிரமாணம் உங்களுடைய மனசில் வச்சு ஹிருதயத்திலே எழுதும். அடுத்து உங்களுடைய இருதயத்திலே வைத்து மனதிலே எழுதுவேன். ஹிருதயத்தில் வச்சு மனசில் எழுதும். அவர்கள் தான் என்னுடைய ஜனங்கள். அவர் ஆகுந்து என் ஜனம். ஞான நியாய பிரமாணம் அவருடைய உள்ளிலாக்கி அவருடைய ஹிருதயங்களில் எழுதும். நான் அவருக்கு தெய்வமாயும் அவர் எனக்கு ஜனமாயும் இருக்கும். பாருங்க 8-10 அவருடைய அவருடைய எழுதுமென்று கர்த்தாவின் அருளப்பாடு. ரெண்டு அனுபவம் பிரியமானவர்களே, பிரியரே, ரெண்டு அனுபவம். மனதிலே வைத்து இருதயத்திலே தேவன் எழுதுகிறார். மனசில் வச்சு ஹிருதயத்தில் தெய்வம் எழுதுனு. ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது மனதில வைத்து இருதயத்தில் தேவன் எழுதுகிறார். ஒரு பிரசங்கம் கேட்கும்போ உள்ளிலாக்கி ஹிருதயத்தில் தெய்வம் எழுதுனு. இருதயத்தில வைத்து மனதில தேவன் எழுதுகிறார். ஹிருதயத்தில் வச்சு மனசில் தெய்வம் எழுதுனு. தேவன் தன்னுடைய சொந்த கரத்தினால் எழுதுகிறார். தெய்வத்தின் சொந்த கைகளால் எழுதுனு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். பரிசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். வசனம் மறந்து போய்விட்டது என்று சொன்னால் தேவன் எழுதவில்லை. நம்முடைய ஜீவிதத்தில் வசனம் மறந்தெங்கில் தெய்வம் நம்முடைய ஹிருதயத்தில் அதை எழுதுகிறார். இந்த நாட்கள் அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமாக. ஆகையால் அதன பிராத்தியம் நல்காம். ரெண்டு விதமான உணர்வை குறித்து நான் சொல்கிறேன். ரெண்டு விதமாய உணர்வு. உணர்வினை குறித்து பரையும். ஒன்று பாவ உணர்வு, ஒன்று பாவத்தை குறிச்சுள்ள உணர்வு. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு உணர்வு. நம்முடைய தெற்றுகளை அறியினதாய உணர்வு. இரண்டாவது வசனத்தை கேட்கும் போது ஒரு உணர்வு. இரண்டாவது வசனம் கேட்கும் போது உண்டாகுன உணர்வு. இந்த உணர்வு இல்லாவிட்டால் என்ன சம்பவிக்கும்? ஈ உணர்வு இல்லைங்கில் இந்த சம்பவிக்கும். ஏசாயா 27:11. ஏசாயா 27:11. அது திருச்சறிவு இல்லாத ஒரு ஜாதி அல்லோ, அதிலே கொம்புகள் உணங்கும் போல் ஒடுங்கி வீழும். ஸ்திரீகள் வந்து அது பெருக்கி தீ கத்திக்கும். அது திருச்சறிவு இல்லாத ஒரு ஜாதி அல்லோ, அதுகொண்ட அவரே நிர்மிச்சவன் அவரோடு கருண தோணுகையில்ல. அவரே மனஞ்சவன் அவருக்கு கிருப காணிக்கையும் இல்ல. ரெண்டு அனுபவம் பிரியமானவர்களே, பிரியரே, ரெண்டு அனுபவம். தயவு செய்து நான் மிகுந்த மனத்தாழ்மை சொல்ற இந்த வசனத்தை தயவு செய்து கவனியுங்கள். தயவாய் இப்போ ஞான் பிறந்த வாக்கியங்களெல்லாம் நீங்கள் சிரத்திக்க. எங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை உணரக்கூடிய உணர்வு இல்லையோ, ஏதொரு வியக்தியுடைய ஜீவிதத்தில் தெட்டுகளை அறியத்தக்கதாய உணர்வில்லையோ, வசனத்தை கேட்கும்போது ஒரு உணர்வு இல்லையோ, வசனம் கேட்கும்போது உணர்வில்லாதாகுனவோ, அவருடைய வாழ்க்கையில் ஆணுடைய இரக்கமும் கிருபையும் கிடைப்பதில்லை. அவருடைய ஜீவிதத்தில் தெய்வத்தின் கருணையோ கிருபையோ லபிக்குகையில்ல. இந்த மூன்று இடத்திலும் மலையாளத்தில் மூன்று வித்தியாசமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மூணு ஸ்தலங்களில் மலையாளத்தில் மூணு வித்தியஸ்த பதங்கள் உபயோகிச்சிருக்கிறது. ஒரு இடத்துல அறியவில்லை என்று, அவர் அறிஞ்சில்ல என்றும், இன்னொரு இடத்துல கிரகிக்கவில்லை எழுதப்பட்டது, கிரகிச்சில்ல என்றும், இன்னொரு இடத்துல திருச்சறியில் எழுதப்பட்டது, அவர் திருச்சறிஞ்சில்ல என்றும் எழுதியிருக்கிறது. ஆனால் தமிழ்ல மூன்று இடத்துல ஒரே வார்த்தை. என்னால் தமிழில் மூணு இடத்துல ஒரே பதம், மூல பாஷையில ஒரே வார்த்தை, மூல பாஷையில ஒரே வாக்கு, உணர்வு இல்ல, உணர்வு இல்ல. கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாகட்டும். கர்த்தாவின் விசுத்த நாமத்தின் மகத்துவம் உண்டாகட்டும். உதாரணமாக நீங்க புரியுறதுக்காக சொல்றேன், ஒரு ஊசி எடுத்து இந்த இடத்துல குத்துறணும் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சூஜி எடுத்து இவ்வளவு குத்தி என்று இருக்கட்டும். அப்ப நம்ம சத்தம் போடுவோம். நம்ம உச்சி எடுக்கும். அதே போல சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுகர் வந்து இருக்கேன். கையில சுகர் முத்திருச்சுன்னு சொன்னா எனக்கு முன்னாடி ஒரு பரிசுத்தம் விரல் அறுத்து எடுத்தாங்க. அப்படி எனக்கு முன்பே
ஒரு விஷயத்தின் விரல் இங்கே அறுத்தெடுத்து அப்படியே ஒரு விரல் அப்படி அறுத்தெடுத்தாங்க ஒரு விரல் இங்கே முறிச்செடுத்து அவர் பேசாம உட்கார்ந்தார் தான் மிண்டாது கத்தல கண்ணீர் விடல கண்ணுநீர் வந்தில்ல எந்த விதமான ஃபீலிங் அவர்கள் ஒரு விதமான ஃபீலிங்கும் இல்ல காரணம் சுகர் முத்தி போச்சு சுகர் கூடி போய் வெண்டைக்காய கத்திரிக்காய வெட்டுறமாய் விரல வெட்டி எடுத்தாங்க வெண்டைக்கையோ கத்திரிக்கையோ கஷ்ணிக்கிறது போல ஆனா இப்ப நீங்க ஒரு விரல ஒரு ஊசிய வச்சு குத்தி பாருங்க என்னால் இப்போ சூஜி கொண்ட விரலில் இருந்து குத்தி நோக்கு அதுதான் உணர்வு என்று சொல்லுவது அதான் உணர்வு ஆனா மரத்து போச்சுன்னா அங்க உணர்வு இல்ல அது மரவிச்சு போயால் பின்னே உணர்வு இல்ல அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரியமானவர்களே ஆத்மீக ஜீவிதத்தில் பிரியரே நம்முடைய ஜீவியத்தை நம்முடைய பிள்ளைகளை உணரக்கூடிய ஒரு உணர்வு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஜீவிதத்தில் தெற்றுகளை கிரகிக்கத்தக்கதாய் ஒரு உணர்வு தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய குறைவும் காணப்படலாம் ஜீவிதத்தில் எத்தனையோ குற்றங்கள் உண்டாயிருக்கும் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உங்களுக்கு வேண்டுமா தெய்வத்தின் கருணையும் கிருபையும் உங்களுக்கு வேணுமோ ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமா தெய்வத்தின் கருணை உங்களுக்கு லபிக்கணுமோ தேவனுடைய கிருபை இந்த வேளையில உங்களுக்கு இறங்க வேண்டுமா தெய்வ கிருபை உங்களுக்கு லபிக்கணுமோ உங்களுடைய குறைவுகளை நீங்க உணர வேண்டும் உங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அறியுங்க அடுத்து வசனத்தை கேட்கும்போது உணர்றதுனா என்ன வசனம் கேட்கும்போது உணர்வு என்ன இப்ப இத்தனை பேர் இங்க வசனத்தை கேட்டோம் இத்தனை பேர் வசனம் கேட்டு நியாய தீர்ப்பை பற்றிய பிரசங்கம் நியாய விதியை குறிச்சுள்ள பிரசங்கம் ரெண்டு நாளாகமத்துல ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம் ரெண்டு தினவர்த்தாந்தத்தில் ஒரு சம்பவம் வாய்க்கிறது யோசியா என்கிற ஒரு வாலிப ராஜா யோசியா என்ற ஒரு யுவாவாய ராஜா அவன் ஒரு வாலிபன் அவன் ஒரு யுவாவ அவன் அதே உள்ள ஒரு ராஜா அதே சமயம் ஒரு ராஜா நிறைய ஜனங்கள் இது போல அங்க கூடி இருக்கிறாங்க இதுபோல தாராளம் ஜனங்கள் கூடி வந்து ராஜா மாத்திரமல்ல மந்திரிமார்கள் இருக்கிறாங்க ராஜாவு மாத்திரமல்ல மந்திரிமார் பொது ஜனங்கள் இருக்கிறாங்க பொது ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயிச்சு அப்போது எல்லாரும் அங்க கேட்டாங்க எல்லாரும் அது கேட்டோம் ஆனா ஒரே ஒரு நபருக்குள்ளதான் அந்த வசனத்தை கேட்கும் போது ஒரு உணர்வு உண்டானது ஒரே ஒரு வியக்தியுடைய ஹிருதயத்தில் மாத்திரமே வசனம் கேட்டப்போல் உணர்வு உண்டாயுள்ளூ அந்த உணர்வு அவனுக்குள்ள ஐந்து அனுபவத்தை கொண்டு வந்துச்சு ஆ உணர்வு அவன் அஞ்சு அனுபவங்களை கொண்டு வந்து இது மனிதன் கொடுக்கிற சாட்சியில கத்தர் சாட்சி கொடுக்கிறார் இது மனுஷர் இல்ல தெய்வம் நல்குன சாட்சி ரெண்டு நாளாகமத்தை நான் வாசிக்கும் போது ரெண்டு தினவர்த்தாந்தம் அங்கே யோசியா ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய யோசியாவினை குறித்து கர்த்தா பரையுது இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 34:26 முதல் என்னால் யெகோவாவோடு சோதிப்பான் நீங்களே அயச்ச யெகூதா ராஜாவினோட நீங்கள் பரையின்றது என்றால் ரெண்டு நாளாகமும் 34:26 ஈ ஸ்தலத்தினும் நிவாசிகளுக்கும் விரோதமாயுள்ள தெய்வத்தின் வசனங்களை நீ கேட்டபோ நின்ற ஹிருதயம் அழிஞ்சு நீ அவன் முன்பாகே நின்னே தன்னை தாழ்த்துகையும் என்ன முன்பாகே நின்னே தன்னை தாழ்த்தி நின்ற வஸ்திரம் கீறி என்ன முன்பாக கருகையும் செய்க கொண்டு ஞானம் நின்ற அபேஷ கேட்டிருக்கணும் என்று விரோதமாய் சொல்ல வசனங்களை நீ கேட்டப்போ இப்ப நம்முடைய பாஷையில் நாம் சொல்ல வேண்டுமானால் பொதுவா நம்ம சாபத்தின் பிரசங்கம் என்று சில வேலை சொல்லுவோம் பொதுவாய் நம்முடைய பாஷையில் பார்த்தால் சாபத்தின் பிரசங்கம் சில ஊழியர்கள் சாபம் போட்டு பிரசங்கம் பண்றாங்கன்னு சொல்லுவோம் சில வேலைக்காரங்கனை பிராகி சபிச்சொக்க பிரசங்கிச்சுன்னு பறையும் அதுபோலதான் நியாய தீர்ப்பின் பிரசங்கம் இது சாபத்தின் பிரசங்கம் தான் இது அதுபோல நியாய விதியுடைய சாபத்தின் பிரசங்கமாயிருந்தது இந்த ஸ்தலம் அழிந்து போக போகிறது ஈ ஸ்தலம் நசிக்கும் இந்த ஸ்தலத்துக்கு விரோதமாய் சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் ஈ ஸ்தலத்தின் விரோதமாயுள்ள தெய்வ வசனங்களை நீ கேட்டப்போ அங்க ஏராளமான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் அவிடே தாராளம் பேர் கூடியிருந்தும் யோசியாவின் மந்திரி சபையில காணப்படக்கூடிய மந்திரிகள் பிரபுக்கள் அங்கே இருக்கிறார்கள் யோசியாவிடே மந்திரி சபையிலே மந்திரிமார் பிரபுக்கன்மார் உண்டாயிருந்தும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் புரோஹிதன்மார் உண்டாயிருந்தும் ஆனா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்த போது நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயிச்சப்போ யோசியா என்கிற வாலிபர் ராஜா யோசியா என்ற யுவாவாய ராஜாவ அந்த வார்த்தைகளை கேட்கையில் அவனை கேட்டப்போ முதலாவுடைய இருதயம் இலகுச்சு அவனுடைய ஹிருதயம் அழிஞ்சு அவன் தேவசமத்துல பணிந்தான் அவன் தெய்வசமின்பாக தாழ்த்தி தாழ்த்தினான் அவன் தெய்வமின்பாக வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் வஸ்திரத்தை கீறி கண்ணீர் விட்டான் கண்ணுநீர் சிந்தி ஒரு வாலிபன் கண்ணீர் விட்டான் ஒரு யுவாவை கரைஞ்சு இது தேவன் கவனிக்கிறார் தெய்வம் இது சிந்திக்கிறது இது தேவனுடைய வார்த்தை தெய்வத்தின் இப்படி நீ செய்தபடினால் இங்கனே செய்தது கொண்டு இனிமேல் இந்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புல நீ சிக்கிக் கொள்ளாதபடிக்கு சமாதானத்தோடு உன் கலர்ல பிரவேசி இனி ஸ்தலத்து வருவானிருக்கிற நியாய விதியில் நீ குடுங்காதே நீ சமாதானத்தோடு நிரசனி தெய்வசனில் சேர்க்கப்படும் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது பிரியரே தெய்வ வசனம் ஒரு பிராவசியம் கேட்கும் போது நமக்குள்ள என்ன அனுபவங்கள் உண்டாகிறது என்பதை கண்காணிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய
ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். நம்ம எந்தெல்லாம் அனுபவங்கள் உண்டாகும் ஜீவனுள்ள ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. இதே போன்ற ஒரு அனுபவத்தை எப்ராயிமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இதுபோல ஒரு அனுபவம் எப்ராயிமின் ஜீவிதத்தில் எரேமியால் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியாவில் பரையும்போ அவனுக்கு விரோதமாய் பிரசங்கிக்கப்பட்ட போது, அவனு விரோதமாய் பிரசங்கிச்சபோல் அவன் தன்னுடைய விழாவிலே அடித்துக் கொண்டான், அவன் தன்னுடைய விழாப்புறத்தை அவன் புலம்பினான், அவன் விலபிச்சு. உடனே கர்த்தர் சொல்லுகிறார், உடனே கர்த்தா பரையும், நான் எப்ராயிமுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் எப்ரஹீமின் விரோதமாய் சம்சாரிச்சு அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் உள்ளம் அவனை சொல்லியிருக்கிறது, எப்ரஹீம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, எப்ரஹீம் என் வாத்சல்ய புத்திரன், அவனுக்கு விரோதமாய் பேசுறது அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவன் விரோதமாய் சம்சாரிக்கும்போல் என் அயோபாவம் ஜொலிக்கும், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, என் உள்ளம் அவனை சொல்லி உருகுது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனோட கருண காணிக்கும் என்று யெகோவா அருளிச்செய்து. தயவு செய்து எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். தயவாய் அல்ப நேரம் கண்களை அடைக்க. பிரியமானவர்களே, முதலாவது ரெண்டு விதமான உணர்வை குறித்து நான் சொல்கிறேன். பிரியனே, ஆதியாய் ரெண்டு வித உணர்வினை குறித்து பார்க்க. ஒன்று, இந்த வேளையில நம்முடைய குறைவுகளை உணரக்கூடிய ஒரு இருதயம். ஒன்னு, ஈ சமயத்து நம்முடைய குறைவுகள் அறியத்தக்கதாய் ஒரு உணர்வு. உதாரணமா பாருங்க, நான் பல இன்சிடென்ட் சொன்னேன், பல சம்பவங்கள் ஞான உதாரணம். காயின் ஆபேல துன்பப்படுத்தினான், காயின் ஆபேலினை உபதிரவிச்சு. இப்ப புதிய ஏற்பாட்டு சபையில நாம் கத்தி எடுத்து மற்றவங்களை குத்தாம இருக்கலாம். புதிய நியமசபையில் கத்தி எடுத்து குத்தாது இருந்தேக்கா. ஆனா கொலை புதிய ஏற்பாட்டில் எது கொலை? என்னால் புதிய நியமத்தில் இப்போ கொலைபாதகம். சகோதரன் மேல சகோதரி மேல ஒரு கசப்பு வைராக்கியம் பகை வந்தால் மனுஷ கொலைபாதகன் என்று எழுதப்படும். சகோதரனோடோ சகோதரியோடோ கைப்போ வித்வேஷமோ வந்தால் அவன் மனுஷனே கொல்லுன கொலைபாதகன். இந்த இடத்துல இருதயத்துல கசப்போடு வைராக்கியத்தோடு பகையோடு பிரிவினையோடு ஐக்கியம் இல்லாமல் யாரெல்லாம் காணப்படுகிறோமோ, இவடைய ஸ்தலத்து ஹிருதயத்தில் கைப்ப விரோதம் பகா வித்வேஷம் பின்னதா ஒக்க வச்சுக்கொண்டு எத்தனை பேர் இருக்கிறது. நாம் தேவனை துதிக்கிறோம், நாம் தெய்வத்தை ஸ்துதிக்கிறோம், தேவனை உயர்த்தி பாடுகிறோம், தெய்வத்தை உயர்த்தி பாடுகிறோம், பல ஊழியங்களை செய்கிறோம், தெய்வத்தின் வேண்டிய சுசுரூஷைகள் செய்யணும். ஆனா மறுபக்கத்துல தேவ பக்தி நம்ம வாழ்க்கையில இருக்கு, தேவனுக்கு பயப்பட பயபக்தி இல்ல. மறுபாகத்து ஜீவிதத்தில் பக்தி உண்டெங்கிலும் தெய்வத்தை பயப்படுற பயம் இல்ல. ஏன்னா இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? ஆகையால் இயேசு தான் பரந்தது, நீ பலிபீடத்தில காணிக்க செலுத்த வரும்போது, நீ யாகபீடத்தில் வழிபாடு அர்ப்பிக்குவான் வரும்போது, உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டென்று நினைவு கூறுவாயாகில், சகோதரன் நின்னோடு வல்லது உண்டது ஓர்மை வந்தால் அங்கேதானே உன் காணிக்க வைத்து விட்டு வேதவசனம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கல. பைபிள் வாக்கியம் பரையணும், ரெண்டு வருஷம் அவர் தம்மில் தம்மில் முகத்தோடு முகம் நோக்கிட்டில்ல. ரெண்டு வருஷம் சென்ற பின்பு அப்சலோமுக்கு ஒரு உணர்வு வருது. ரெண்டு கொல்லம் கழிஞ்சிட்டு அப்சாலோமின் ஒரு உணர்வு வருது, ஐயோ என் தகப்பனுடைய முகத்தை நான் பார்க்காம இருக்கிறேனே, என் அப்பன் முகம் ஞான் காணாது இருக்கிறேன், இதுக்காகவா நான் கேசூரில் இருந்து வந்தேன், இதனானோ நான் கெசூரில் இருந்து வந்ததா. இங்கே காணப்படுகிற அநேகர் ஆர்சியில் இருந்து வந்திருக்கலாம், இவடைய அநேகர் ஆர்சியில் இருந்து சிஎஸ்ஐ இருந்து வந்திருக்கலாம், சிஎஸ்ஐ இருந்து வந்திருக்கலாம், இந்துல இருந்து வந்திருக்கலாம், இந்தவரில் இருந்து வந்திருக்கலாம், மார்த்தோமால இருந்து வந்திருக்கலாம், மார்த்தோமையில் இருந்து வந்திருக்கலாம். அப்சலோம் சொல்லுகிறான், அப்சாலோம் பரையணும், இதோ என் தகப்பன் முகத்தை பார்க்காம ரெண்டு வருஷம் நான் அரண்மனையில் இருக்கிறேன், என் அப்பன் முகம் காணாத ரெண்டு கொல்லம் அரண்மனையில் பார்க்கணும், என் தகப்பனோட எனக்கு ஐக்கியம் இல்ல, என் அப்பனோட எனக்கு ஐக்கியமே இல்ல, இதற்காகவா நான் கேசூரில் இருந்து வந்தேன், இது நானோ கேசூரில் இருந்து வந்தது. அதுபோல நாம் யாரோட ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறோமோ, இதுபோல யாரோட ஐக்கியம் இல்லாது இருக்கிறோமோ, யாரோட கசப்போடு இருக்கிறீர்களோ, யாரோடு கைப்பாடு இருக்கிறோமோ, எங்கே பிரிவினை இருக்கிறதோ, எவ்வளோ பின்னதை உண்டோ, அங்கே கொலை நடந்திருக்கிறது, அவிடே கொலைபாதகம் நடந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு பகையை சிலுவையினால் கொன்றார். கர்த்தாவாய் இயேசு பகையை குருசில் தரச்சு கொண்டு. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? நின் சகோதரன் ஹாபேல் எப்படி? ஒருவேளை காயினை போல கத்தி எடுத்து ஹாபேல குத்தாம இருக்கலாம், ஒரு பட்சே காயினை போல கத்தி எடுத்து அவனை குத்தாதிருந்தேக்கா. கிருபையின் காலத்தில், கிருபாயுகத்தில் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் இல்லாமல் கசப்போடு இருந்தால், தமிழ் தமிழ் ஐக்கியத்தை இல்லாத கைப்பாடு இருந்தால், பிரிவினையோடு இருந்தால், பின்னதையோடு இருந்தால், ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் இருந்தால், தமிழ் தமிழ் முகத்தை நோக்கான் மனசில்லாதவராய் இருந்தால், அதுவே மனுஷ கொலைபாதகம், அது மனுஷரே கொல்லுந்த கொலைபாதகம். தேவனுடைய விசாரிப்பா, தேவனே சந்தோஷிக்கும், தேவனுடைய கேள்வி கேட்பா, நின்னோடு சோதிக்கும். உன் சகோதரனாக ஆபேல் எங்கே? இந்த சகோதரன் ஆபேல் எவிடே? இதுதான் நம்முடைய குற்றம், இதான் நம்முடைய குற்றம். மோசேக்கு விரோதமாக ஆரோன் மிரியாம் பேசினார். மார்க்கெட்டிருக்கலாம்,
ஆண்டவர் கவனிக்கிறார். கர்த்தாவ சர்தி கத்தர் அதை கேட்டார். யெகோவா அது கேட்டு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? என் தாசனாய மோசேக்கு எதிராய் சம்சாரிப்பால் நினைக்கு சங்கம் பயம் இல்லாதே போயதெந்த? இதுதான் நம்முடைய பிழை, இது நம்முடைய தெட்டு. இதை நாம் உணர வேண்டாம், இதை நாம் உணரேனும். எம்மாவுக்கு போய் கொடுத்த சிசுகள் பேசிக் கொண்டு போகிறார்கள். எம்மாவுக்கு போய் சிசன்மார் சம்சாரிச்சு கொண்டிருந்தோம். யாரை குறித்து பேசுறீர்கள்? யாரை குறித்து சம்சாரிக்கணும்? கேள்வி கேட்கிற ஒரு இயேசு, சோதிக்கிறவன் இயேசு, அதர்சனமாய் கூட நடக்கிற ஒரு இயேசு, அதர்சனாய் கூட நடக்கிற இயேசு. அவர்கள் தைரியமாய் சொல்லுகிறார்கள். அவர் தைரியத்தோட பரஞ்சு இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து பேசணும். இயேசுவின் குருசிலே கஷ்டங்களை குறித்து அத்ரே, நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்டால் நம்மோட தெய்வம் ஜோதிக்கும். நாம் என்ன சொல்லுவோம்? நம்ம அதன் எந்த மறுபடி நல்கும்? அவர் உன்னை விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாய்? அவர் என்னோட காரியம் தீர்க்கும் நாளில் எந்த பறையும்? நான் உன்னில் நியாயம் செய்யும் போது ஒரு இருதயம் தாங்குமோ? நான் என்னோட காரியம் தீர்க்கும் நாளில் நின்ற ஹிருதயம் எங்கே? உன் கைகள் திடமாக இருக்கும், கைகள் பலப்பட்டிருக்குமோ? இனி இந்த வசனத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள், வசனம் கேட்ட தெய்வ மக்கள், தயவு செய்து முழங்கால் நிற்கக்கூடிய முழங்கால் நில்லுங்கள். தயவாய் முழங்காலில் நிற்க முடியாத பிரச்சனைகள் உட்கார்ந்து கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளை நாம் உணரும் போது, தெட்டுகளை உணரும் போது, நம்முடைய தவறுகளை நாம் உணரும் போது, தெட்டுகளை மனசிலாக்கும் போது, இந்த வசனம் உன் ஜீவியத்தில் ஒரு உணர்வை கொண்டு வரும் போது, ஜீவிதத்தில் ஒரு உணர்வை கொண்டு வரும் போது, இந்த இடத்துல ஆண்டுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இவிட தெய்வத்தின் கண்ணுகள் உலாவுன்னு. எதற்காக? எந்தின யோசியா என்கிற வாலிப ராஜாவை போல, யோசியா என்ற யுவாவாய் ராஜாவினை போல, இந்த வார்த்தைகளை கேட்டு எத்தனையோருடைய இருதயம் இலகி இருக்கிறது. இவ்வதனம் கேட்ட திரையோருடைய ஹிருதயம் அழிஞ்சிருக்கும். எத்தனை பேர் தேவசமத்தில் பணிந்து வெளிப்படுகிறது. இதோ அவருடைய புண்ணிய ரத்தம் சொட்டு சொட்டாய் நம்மத்திலே விழுகிறது. இதோ புண்ணிய ரத்தம் துள்ளி துள்ளியாய் நம்முடைய மத்தியே ஒழுகுது. இயேசுடைய புண்ணிய ரத்தம் சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் நம்மத்திலே இறங்கி வருகிறது. இயேசுவின் புண்ணிய ரத்தம் துள்ளி துள்ளியா இவடைக்கு பதிக்கணும். உங்கள் எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? நீங்களில் எத்தனை பேர் உணருந்து? அந்த ஆயக்காரனை போல, சுங்கக்காரனை போல, தேவ சமூகத்தில் பரிசேயனை போல இருக்க போகிறீர்கள். பரிசேயனை போல இருக்குமோ? ஆயக்காரனை போல ஆண்டவரே, சுங்கக்காரனை போல கர்த்தாவே, கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், கண்ணுகள் சொர்க்கத்தடிக்குவான் துணியாதே, மார்பிலே அடித்துக் கொண்டு தடிச்சு கொண்டு, பாவியாய் என் மேல் கிருபையாயிரோ, பாவியாய் என்னோடு கருணை தோதனமே, பாவியாய் என் மேல் கிருபையாயிரோ, பாவியாய் என்னோடு கருணை உண்டாகணுமே, பாவியாய் என் மேல் கிருபையாயிரோ, பாவியாய் என்னோடு கருணை தோதனமே. இங்கே அநேக வாலிபர் சகோதர சகோதரிகள் சிறுபிள்ளைகள் வந்திருக்கிறார்கள்.
அநேக யவனக்காராய சகோதரி சகன்மார் பாலன்மார் பாலிகமார் வந்துட்டுண்ட. நான் தயவாய் சொல்லுகிறேன், நான் தயவாய் பரே, நம்முடைய தேவனுக்கு அக்னிமயமான கண்கள் உண்டு. நம்முடைய தெய்வத்தின் அக்னி ஜுவாலைக்கொத்த கண்ணுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரிய தெய்வ மக்களே, உங்கள் ஒவ்வொருத்துடைய நடவடிக்கையை ஸ்கூலுக்கு போகும்போதும் காலேஜுக்கு போகும்போதும் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்று காணக்கூடிய கண்கள் நம்முடைய தேவனுக்கு உண்டு. நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் போகும்போது எந்த பரையும் எந்த செய்யணும் காணத்தக்கதாய் தெய்வ கண்ணுகள் தெய்வத்தினுண்டு. நீங்க தேவ பக்தி இருந்தபடினால இங்க வந்தீங்க. நீங்கள் தெய்வ பக்தி உள்ளது கொண்டு விட முதலாம் நாளில் பிரியமானுலே ஒரு பயபக்தி உள்ள கூட்டத்துக்காக ஆண்டவர் தவிக்கிறார். பிரியரே, பயபக்தி உள்ள கூட்டத்துக்காய் தெய்வம் வாஞ்சி, ஒரு பயபக்தி உள்ள கூட்டத்துக்காக தேவன் தவிக்கிறார். ஒரு பயபக்தி உள்ள கூட்டத்துக்காய் தெய்வம் வாஞ்சி. நோவாவை போல யார் பயபக்தி உள்ளவர்களாய் மாற போகிறீர்கள்? நோவாவை போல யார் பயபக்தி உள்ளவராய் மாறும்? காயினை போல காணப்பட போகிறோமா? காயினை போல காணப்படுமோ? இதோ உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு தேவன், என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நிரீட்சிக்கும் தெய்வம். உன்னுடைய பிரயாணத்துல உன் தேவன் கூடவே வருகிறார். யாத்திரையில் அவன் நின்றே கூட வருகிறான். நீ வாகனத்துல போகும்போது ரெண்டு பேர் மூன்று பேர் நீங்க ஃபேமிலியா பேசிக்கொண்டே போனாலும் அந்த இடத்துல அதர்சனமான இயேசு இருக்கிறார். நீங்கள் வாகனத்தில் போகும்போது குடும்பத்தில் பெற்றவர் ரெண்டோ மூன்றோ பேர் ஆனெங்கிலும் அவருடைய அதர்சனா இயேசு உண்டு. இந்த பயம் இந்த வேளையில் நமக்கு உண்டாகட்டும். இந்த பயம் இப்போ நம்மில் உண்டாகட்டே. இப்படிப்பட்ட பயம் இல்லாத ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக பூர்வ உலகத்தில் ஜலப்பிரளயம் உண்டானது. எங்களோட பயம் இல்லாத ஜனத்தை நியாயம் விதிக்குவான் புராதன லோகத்தில் ஜலப்பிரளயம் உண்டாயி. இப்படி பயம் இல்லாத ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படியாக இந்த பொல்லாத உலகம் அக்கடிக்கிறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்களோட பக்தி கட்ட ஜனத்தை நியாயம் விதிக்குவான் துஷ்டலோக தீக்கிரையாய் வச்சிருக்கணும். ஓ தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள ஒரு பயபக்தியை தேவன் இந்த வேளையிலே அவருடைய கண்கள் காண்பதாக. தெய்வ மனிதனை போல் நிதியில் ஒரு பயபக்தி தெய்வ கண்கள் காணட்டே. ஆமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து நம்ம அறிக்கிடுவோமா? எல்லாரும் அல்ப நேரம் வாயை திறந்து ஏற்று பரையா. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இருதயத்தில் நீதிக்காய் விசுவாசிக்கும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ரட்சிக்காய் வாய் கொண்டு ஏற்று பரையும். தயவு செய்து வாயை திறந்து நாம் பேசுவோம். தயவாய் வாய் திறந்து ஏற்று பரையா. ஆண்டவரே, நான் ஒரு குற்றவாளி. கர்த்தாவே, நான் ஒரு குற்றவாளி. நான் மிகுந்த குறைவுள்ளவன். நான் வளரே குறவு. கசப்பு வைராக்கியம் இருக்கிறது. கைப்ப வித்வேஷம் உண்டு. நான் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசி இருக்கிறேன். நான் விசுத்தன்மார்க்கு எதிராக சம்சாரிச்சு உபதேசத்துக்கு விரோதமாய் பேசி இருக்கிறேன். எதிராக சம்சாரிச்சு மறுபக்கத்துல மறுபாகத்தில் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாவம் காணப்பட்டாலும் எங்களுடைய ஜீவிதத்தில் எத்தனை வலிய பாவம் உண்டெங்கிலும் நான் ஒரு பாவின் ஒரு உணர்வத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவி என்னுள்ள ஒரு போதம் தெய்வம் பிரதீட்சிக்கும். நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள் இராதே. நம்மில் பாவம் இல்லாது பறந்தால் சத்தியம் நம்மில் இல்லாதேயாயி நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் நம்மை தன்னை வஞ்சிக்கின்றோம். இந்த வேளையில் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய குற்றத்தை யார் விலகிக் கொள்கிறார்களோ இந்த வசனத்தை கேட்டு யார் உணர்ந்தார்களோ இதோ அவர்கள் மேல் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் இறங்குகிறது. அவரில் தெய்வத்தின் கருணையும் கிருபையும் வருது. இயேசுவின் இரத்தம் சொட்டு சொட்டாய் அநேகருடைய இருதயத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் அநேகரில் துள்ளி துள்ளியாய் வீழுந்து. இதோ சிலருடைய வாழ்க்கையில், இதோ சிலருடைய இந்த கூட்டத்தில் சிலருடைய வாழ்க்கையில், யோகத்தில் சிலருடைய ஜீவிதத்தில் சிலருடைய கண்கள் கலங்கி இருப்பதை காண்கிறேன். கண்கள் கலங்கி இருக்கிறது. இதோ யோசியாவை போல, யோசியாவை போல அவன் வாலிபன் தான். அவன் யுவாவன், ஒரு தேசத்தின் ராஜா தான். ஒரு தேசத்திலே ராஜா மாத்திரை, ஒரு பெரிய ஐஸ்வர்யான் தான், வலிய சம்பன். அவன் ஐஸ்வர்யம் அவனை பரலோத்து கொண்டு போகாது. அவனுடைய சம்பத்தை சம்பாதித்து அவங்களை பரலோத்து கொண்டு போகாது. அவனை சம்பாதி சொர்க்கத்தில் கொண்டு போகி பட்டம் பதவி பரலோத்து கொண்டு போகாது. இந்த விருதங்கள் பதவிகள் சொர்க்கத்தில் கொண்டு போக. இந்த தேசத்துக்கே ராஜாவா இருந்தாலும், தேசத்தின் தன்னை ராஜாவாயாலும் இந்த வார்த்தைகளை கேட்கும் போது தாழ்த்தி நம்முடைய கண்களுக்கு கண்ணீர் வருவது. புதிய இந்த இடத்தில் ஒரு எட்டு பேரை அல்ல,
இவட எட்டு பேர் அல்ல, நோவாவின் குடும்பத்தை போல பூர்வ உலகத்தில் எட்டு பேரே அல்ல, ஆ புராதன லோகத்தில் நோஹோட குடும்பத்தில் எட்டு பேர் போல இந்த கூட்டத்தில் எட்டு பேர் அல்ல, இந்த கூட்டத்தில் எட்டு பேர் அல்ல, ஓ எல்லாரும் மேலும் கிருபை இறங்குகிறது, எல்லாரும் கிருபை இறங்கட்டு, எல்லாரும் மேலும் ரத்தம் இறங்குகிறது, எல்லாரும் ரத்தம் இறங்குது, இயேசுவின் புண்ணிய ரத்தம், இயேசுவின் புண்ணிய ரத்தம், இது விடுவிக்கிற ரத்தம், விடுவிக்கிற ரத்தம், இது குணமாக்குற ரத்தம், சௌக்கியமாக்குற ரத்தம். கண்டிடு காணி கண்டிடுகாணி பாவமும் சாபமும் யோகமும் சுமந்து நம்மளது நிறைந்தே, பாவம் சாபமும் யோகமும் சுமந்து நம்மளது நிறைந்தே, தேவ சேவத்தை Hallelujah, hallelujah, hallelujah.
சோத்ராம் 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 ஜெயாம் சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய ஸ்பெஷல் பைபிள் கிளாஸ் ஒன்றாம் தினம் தானே சொர்க்கிய மகிமோட கர்த்தாவுடைய கருத்து வந்தனால ஸ்தோத்ரம் செய்யாம் சோத்ராம் 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 சோத்ராம். ஆத்மாவில் பாடி கர்த்தாவில் சந்தோஷிப்பான் கர்த்தாந்தம் எல்லாரும் சகாய்ச்சனா ஸ்தோத்ரம் செய்யாம் சோத்ராம் 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 சோத்ராம். தேசக்கியாந்தரேப்படுவான் கர்த்தாந்தமே சகாய்ச்சனால ஸ்தோத்ரம் செய்யாம் சோத்ராம் 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 சோத்ராம். திருவச்சனமாய் கர்த்தாந்த மோடி சந்தியாசன இடவெட்டனா ஸ்தோத்ரம் செய்யாம் சோத்ரம் 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 சோத்ரம். திருவேதத்தில் மறந்திருந்த அநேக சத்தியங்களை சந்தியாசன கிரகிப்பிச்சனா ஸ்தோத்ரம் செய்யாம் சோத்ரம் 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 சோத்ரம். ഭക്തികൃതമായ പുരാതന ലോകത്തെ നശിപ്പിച്ചത് നമ്മെ കേൾപ്പിച്ചുവല്ലോ. നാം ആരും ഭക്തിയുടെ രാത്രിരാത് ദൈവയത്തോടെ ഭക്തിയോട് ജീവിപ്പാതിരുമെല്ലാം നീ സഹായിക്കും നമ്മെല്ലാം സഹായിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാ സ്തോത്രം 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 സ്തോത്രം. ദൈവത്തിന്റെ വചനം കേട്ട് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ ഉണർവുള്ളവരായി അതിൽ ജീവിപ്പാന്നെല്ലാം സഹായിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാ സ്തോത്രം 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 സ്തോത്രം. ഈ ദിവസങ്ങളായി കേൾപ്പിക്കുന്ന വചനത്തെ ഹൃദയത്തിൽ സംഗ്രഹിച്ച് ഉണർത്തപ്പെട്ടവരായ തെറ്റുകളെ കണ്ടുണർന്ന് വിശുദ്ധീകരണം പ്രാപിച്ചു ഒരുക്കപ്പെടാൻ നമ്മെല്ലാം സഹായിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. ഈ ദുഷ്ടലോകത്തെ ഭക്തിയുടെ ജനത്തെ ആ തീക്ക് ആശ്രയിച്ചിരിക്കുന്ന കാണുന്നല്ലോ. ആകെ നാം ആരും ആ തീക്കിരയായി തീരാതെ ഭയത്തോടെ ഭക്തിയോട് ജീവിച്ച് ദൈവരാജനോട് ഒരുക്കപ്പെടാൻ നമ്മെ സഹായിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. നമ്മെ ഉള്ളതുപോലെ കാണുന്നതിനായ കർത്താവ് നമ്മുടെ കൂടെ ഉള്ളവരാല് സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. നമ്മുടെ സംസാരങ്ങളുടെ പ്രവർത്തനങ്ങളെല്ലാം ശ്രദ്ധിക്കുന്നതിനാദ്യം അറിയുന്നതിനാദ്യം നമ്മുടെ കൂടെ ഉള്ളവരാല് സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. ആ ദൈവത്തിനുമാകെ ഭയത്തോടെ ഭക്തിയോടെ താഴ്മയോടെ വിശുദ്ധിയോടെ ജീവിപ്പാൻ നമ്മെല്ലാവരും സഹായിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. ദിവസങ്ങളിലും ശക്തമായി ഇടപെടേണ്ടനായ ഒരുക്കപ്പെടുവാനും നമ്മെല്ലാം സഹായിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. തുടർന്ന് കൂടെയുള്ള എല്ലാ കർത്താവിനെ അനുഗ്രഹിച്ച് നടത്തേണ്ടനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം സ്തോത്രം. യുവതി യുവാക്കന്മാരുടെ മീറ്റിംഗിനെ കർത്താവിനെ അനുഗ്രഹിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം സ്തോത്രം. ഇപ്പോൾ കടന്നുപോകുന്ന മക്കളോട് കൂടെ ഇരിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. നാളെ പകലുള്ള ഉപവാസ പ്രാർത്ഥന അനുഗ്രഹിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം സ്വ കുട്ടികളുടെ മീറ്റിംഗിനെ അനുഗ്രഹിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സഭയായവലി ഒരു ഉണർവായിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. ന്യായവിധിയിൽ നേരത്തെല്ലാം വിടുവിക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. കർത്താവോടോട് നിത്യത്തിൽ വാഴുവാനെല്ലാം യോഗ്യരാക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം സ്തോത്രം. നാം എല്ലാത്തിനും മഹത്വമാക്കണനായ സ്തോത്രം ചെയ്യാം സ്തോത്രം 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 സ്തോത്രം. ജയമണ്ണു വാഗ്ദത്തങ്ങൾ വിശ്വസനായ സ്വർഗസമിതാവേ നന്ദിയോട് ഞങ്ങൾ അങ്ങേ സ്തുതിക്കുന്നു. അവിടുന്ന് ഞങ്ങളെ സ്നേഹിച്ച ഈവർഷവും വിശുദ്ധന്മാരാൽ ഇങ്ങനെ ഒരു ബൈബിൾ ക്ലാസ് പ്രത്യേകമായിരിക്കുന്ന ഒരു ബൈബിൾ ക്ലാസ് നിയമിക്കപ്പെടുവാൻ ഇടയായതിനാൽ ഞങ്ങൾ അങ്ങനെ വാഴ്ത്തുന്നു സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഞങ്ങളുടെ കൂട്ടത്തിന്റെ ഒന്നാം രാത്രിയിൽ അവിടുന്ന് ഹൃദ്യമായി ഞങ്ങളോട് ഇടപെട്ടതിനാൽ ഞങ്ങൾ നിന്നെ വാഴ്ത്തുന്നു കർത്താവേ. പുരാതന ലോകത്തിലുള്ള ഭക്തി കെട്ട മനുഷ്യരെ ജലപ്രളയത്താൽ നശിപ്പിച്ചുവെന്ന് കർത്താവിന്റെ വചനം ഞങ്ങൾ പലപ്പോഴും കേട്ടിട്ടുള്ളതാണെങ്കിലും വീണ്ടും ഞങ്ങൾക്കൊരു പുതുമയോടെ അത് വിളമ്പി തന്നതിനായി ഞങ്ങളുടെ ദൈവത്തെ വാഴ്ത്തുകയാണ്. താവേ ലോകത്തിന്റെ അവസാനവും നിത്യദൈവം എന്നുള്ള വിഷയത്തെക്കുറിച്ച് ഈ ദിവസങ്ങളെല്ലാം സംസാരിപ്പാൻ നിന്റെ ദാസന്മാരെ നീ ഇവിടെ കൊണ്ടുവന്നതിനാൽ നിനക്ക് സ്തോത്രം. ഈ രാത്രി സംസാരിച്ച എല്ലാ വചനങ്ങൾക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഞങ്ങൾ ദൈവത്തെ ഭയപ്പെട്ട് ഞങ്ങളുടെ എല്ലാ ഇരിക്കുന്നതും എഴുന്നേൽക്കുന്നതും കർത്താവെ ഞങ്ങൾ കിടക്കുന്നതെല്ലാം ഞങ്ങളുടെ ദൈവം അറിയുന്നെന്ന് ഓർത്ത് നിന്റെ വചനത്തെ ഞങ്ങളുടെ
ഹൃദയത്തിൽ സംഗ്രഹിച്ച് നിന്റെ പ്രത്യേക ജനമായി ഞങ്ങൾ കാണപ്പെടുവാൻ നിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് മുഖാന്തരമായി ഞങ്ങളെ സഹായിക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. മടക്കയാത്രയിൽ ദൈവമക്കളോടുകൂടി ഇരിക്കണമേ. ഈ ദിവസങ്ങൾ നടക്കുന്ന മറ്റു മീറ്റിംഗുകളെല്ലാം കുഞ്ഞുങ്ങളുടെ യുദ്ധ ക്യാമ്പുകളെല്ലാം അനുഗ്രഹമാക്കി തീർക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ വിശുദ്ധന്മാരെല്ലാം ബലപ്പെടുത്തിക്കൊള്ളും. അവിടുത്തെ സാന്നിധ്യത്തിന്റെ മക്കളോടുകൂടി എന്നേക്കും ഇരിക്കും. നിന്റെ പ്രത്യക്ഷതയ്ക്കായി ഞങ്ങൾ എല്ലാവരെയും ഒരുക്കേണ്ടതിനായി പ്രാർത്ഥിക്കുന്നു. കേരളത്തിൽ അങ്ങിങ്ങായി നടക്കുന്ന എല്ലാ മീറ്റിംഗുകളെയും കർത്താവ് നടത്തും. വരവിനായി നിങ്ങളെ ഒരുക്കിക്കൊള്ളും. യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ പിതാവേ, പിതാവാകിയ ദേവനുടേ അൻപ് പരിശുദ്ധാവിയാനവരുടെ ഐക്യവും പാതുകാപ്പും നമ്മുടെ അനവരോട് വിശേഷമാകെ. ദേവസമൂഹത്തിൽ വന്ന ആശീർവാദങ്ങൾ വിടുതലയെ പറ്റ് എല്ലാ ദേവജനങ്ങളോടും കൂടെ ഇന്നു മുതൽ കൊണ്ട് എന്തെന്തേക്കും ഇരുപ്പതാകെ. ഹല്ലേലൂയ്യ, ഹല്ലേലൂയ്യ.